அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். வீரன் மாறன் திரைப்படத்தின் கதைக்களம் தீவிரவாத மற்றும் இராணுவ புரட்சி நடக்கும் ஒரு சிறிய ஆப்பிரிக்க நாட்டில் நடப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் அமைதி ஜனநாயகத்தை திரும்ப கொண்டு வர ஐக்கிய நாடுகள் சபை தனது ஐநா இராணுவ படைப்பிரிவை அங்கு அனுப்பி வைக்கிறது. அங்கு வந்த யுஎன் இராணுவ படையில் இந்திய படைப்பிரிவில் பணியாற்றும் மேஜர் முத்துவீரனை ஒரு நாள் ஒரு தீவிரவாத கும்பல் கடத்தி செல்கிறது. ஒரு மில்லியன் யூஎஸ் டாலர் கொடு, இல்லையில் மேஜர் தலையை வெட்டி கொல்லப்போவதாக யுஎன் ஆர்மியை அவர்கள் மிரட்ட, எதிர்பாராத விதமாக மேஜரின் நண்பன் ஸ்ரீலங்கா தமிழ் இளைஞன் ஜான் தமிழ்மாறன் மேஜருடன் சேர்ந்து கடத்தப்படுகிறான். இந்த இருவரோடு ஆப்பிரிக்கா தமிழ் வம்சாவளி பெண் ஜோதி கவுண்டர் என்பவர் மரண கைதியாக அங்கு கொண்டு வரப்படுகிறாள். முடிவில் வீரன் மாறன் ஜோதி கவுண்டர் தீவிரவாதிகளிடமிருந்து தப்பித்தார்களா, அல்லது தப்பிச் சென்று தீவிரவாதிகளின் பிடியில் சிக்கி வீர மரணம் கண்டார்? விடை இனி வெள்ளித்திரையில். இந்தியன் மேஜர் முத்துவீரன்
இருக்கிறார்கள் என நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கடத்தல் சம்பவம் ஆப்பிரிக்க ஐநா ராணுவ தலைமை பிரிவிடம் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. இந்தியன் மேஜர் முத்துவீரன் ஆப்பிரிக்க தீவிரவாதிகளிடம் என்ன நடக்குதோ இங்க என்ன நடக்குதோ எத்தனை தடவை சொல்றது? தனியா போகாதீங்க, தனியா போகாதீங்கன்னு. வெளியில போனா ஒன்னா போக வேண்டியதானே. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பிரச்சனை ஆயிப்போச்சு? பாத்தீங்களா மேஜரை கடத்திட்டு போயிட்டாங்க. யார் கேட்டா என்ன பதில் சொல்றது? சொல்றது கேட்க வேண்டாம். மேலிடத்துல சொல்லி இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன். என் தலைவர் சொன்ன கேட்க மாட்டேன். நீ இதுதான் உனக்கு கடைசி சந்தர்ப்பம். எங்க வழிக்கு வரியா இல்லையா? நீ நான் என்கிட்ட மோதி உன் குடும்பத்தை அழிச்சுக்காத. ஏய் ஜோ, நீ என்ன சொன்னாலும் சரி, நேர்மைய சத்தியம் தான் ஜெயிக்கும். ஏய் குட்டி, தர்மம் தான் வெல்லும். கீலி புடி சொல்றேன், எத்தனை அடி சொல்றேன் உனக்கு? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ஜனநாயக வழியில தான் போவேன். கேட்க மாட்டியா? ஆமா, கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏய் பாடி பாடி. என்னால வட்டி வலி பொறுக்கே இல்லாதா மச்சான். நம்ம நகரம் முடிஞ்சு போச்சு, இனி தப்பிக்கே இல்லாது மச்சான். நாம ரெண்டு பேரும் இங்கதான் சாக போறோம். கத்தாதரா, வீரனுக்கு ஒரு முறை தான் சாவும், நான் பொறுத்துக்கலாம். மச்சான், உண்டு உடம்பு ஆர்மிக்கான உடம்புடா, தாங்கும். நான் பழைய கஞ்சியும் சம்பளம் சாப்பிட்டு வந்த உடம்புடா மச்சான், என்னால அடி தாங்க இயலாதரா. இவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் பண்ணி நம்ம டின்னர் ரூமுக்கு கூட்டிட்டு வா. எஸ். ஏய் சும்மா தூக்கி நிக்காத, அங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணு போ. ஓகே பாஸ். டோன்ட் வெரி மேஜர், லீவ் மீ. என்ன மேஜர், ரொம்ப வலிக்குதா? எல்லா டின்னர் சுத்தா சரியாடா. கம் ஆன் கம் ஆன். ஐயோ, தவளை பறவை குரங்குண்டு எதை கண்டாலும் விட மாட்டாங்க போல கிடக்கு. ஹாய் டிராகன் ஜோ, உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லலாம். இது யார் தெரியுமா? மேக் ராபின். ஹாய் மேஜர். ஹாய் மேக் ராபின். வெல்ஸ் நம்பர் ஒன் அனீட்டா. ஏய் என்ன நக்கலா? ஹீஸ் ஜான் தமிழ் மாறன், மை டியர் ஸ்ரீ லங்கன். நைஸ் மீட் யூ. யா. Hi, Sri Lankan. Give me a hand. Enda machan. Ippa naan oru vishayam sonnal nee adha kekkapadane. Appadi endral ivangalda baasa unakku vadiya valangundane. Sari. Endral machan, ivangal senji kondukkira kolai kulle katpalippu ellam thavarundu eduthu solli inda oothavali thanangala vidavanum undu. Ivangalukku eduthulla koodado. Dei, ivangala veri pidichu onainga. Endha advice ivangalukku kerada? Nee saapidu. Machan. இவங்கள் எங்களை வடிவா குளிப்பாட்டி விருந்தாளிகளை போல உட்கார வச்சு சாப்பாடு தாராங்க நினைக்காத. மச்சான், எனக்கு ஒரு சந்தேகம். இவையில பார்க்கும் போதே பயமா கிடக்கு. நாங்க இங்கிருந்து தப்பிச்சு போக இயலுமோ? கவலைப்படாத, இன்னைக்கு ராத்திரி ஒரு பிளான் போட்டு தப்பிச்சு போயிடலாம். சரி, இந்தியன் ஆபீசர் ஒன்னு வச்சு 1 மில்லியன் டாலர் கேம் விளையாட போறேன். 1 மில்லியன் டாலர்! வாவ், good deal Joe, that's good. My dear friends, namakku oru thukkagaramana seidhi vandirukku. Nama Indian major panaya kaidiya vachikitte 1 million US dollars kekkraanga. Andha panatha nama kodukalama venaama nu UN headquarters la pechuvartha nadandukittirukku. Nichayama nama major ku endha aabathu varadhu.
ஹலோ ஹெட் குவார்ட்டர்ஸ் நாம எல்லாரும் அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம திரும்பி வரணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை ஏய் இந்தியன் பாஸ் உங்களை கூப்பிடுறாரு ஏய் நான் வரேன் சொல்லு போ Gorgeous. Hi, Steve Lincoln. What is your name? Juliet. I am Romeo. Hey, Indian Major. What are you looking at? You're looking at one of them. Come here, enjoy it. Go, man. Let's go. What? Machan. பசியா கிடந்த உனக்கு பணங்க பண்ணிறேன் கொடுத்த மாதிரி மச்சான் சூப்பர் வடிவான பெட்டியை கொடுத்துருக்காங்க மச்சான் வர ரெண்டு பேரும் கூட்டி கொண்டு போ வேணடா அப்ப நீ முதல் போ ஏய் அப்ப நான் போகவா ஏய் என்ன சண்டை உங்களுக்குள்ள உனக்காக வெள்ளமயில தூக்கி நிக்க வச்சிருக்கேன் தூக்கிட்டு போ மே கோ நோ ஐ டோன்ட் வாண்ட் ஏ மேஜர் தூக்கிட்டு போ என்ஜாய் என்ஜாய் நோ மச்சான் அவள பாரு நூன் போறாடா டேய் சொன்ன கேளு வேணடா போய் பண்ணு உருத்தம் ஏய் போங்கடா போங்கடா அண்ணா அண்ணா எங்க போறீல் அண்ணா அவனுக்கு வேண்டாம் அண்ணா விடுங்கோ நான் அவளை கூட்டி கூட்டி போறேன் வர ஏய் சின்ன பையன் போ ஹலோ நானோ அண்ணா ஆளை பார்த்தேனே ஓடாதீங்கோ தான் தேசன அந்த கில்லாடி அண்ணன் ஏய் அது பாலு இது ஆளு நோ கம் பேபி அண்ணா ப்ளீஸ் வர டேய் வெல்ல ஜூலி ஏய் ஏய் போடா விசரா உனக்கு எல்லாம் அறிவு இருக்காடா டேய் இந்த மாதிரி யாராவது கொண்டு வந்து குடுப்பாங்களாடா கண்ணுக்கு மலை கொண்டு வந்து காட்டுவாங்களாடா விசரா அவனே புலா படத்தை கொண்டு வந்து வாயில வைக்கிறன்னு சொல்றான் வேண்டாம் தட்டி கழிக்கிறா ஏனே டேய் இதெல்லாம் ஆபத்துடா ஸ்டாப் ராஜோ வாட் என்ன இதெல்லாம் நீ அந்த இந்தியன் ரொம்ப தூக்கி வச்சு ஆடுற இது நல்லா இல்ல வாட் இஸ் சேயிங் நம்ம பிளான் படி இந்தியன் கிட்ட பணம் வாங்கணுமா தீர்த்து கஷ்டமா இல்லாம இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க எனக்கு ஒண்ணு புரியல ஏ மேக் அந்த இந்தியனுக்கு சோறும் போட்டு பொண்ணும் கொடுத்து மாமாவ பாக்கறதுனால முட்டாளா சிரித்துடா கருண் சிரிச்சடா பதிங்கதான் இந்தியனை கொல்லுவேன் நான் $1 million கைக்கு ஓட்டும் அதுக்கப்புறம் இந்தியன் மேய்ச்சிருக்கும் அந்த ஸ்டீலங்க பாங்க வெக்கரண்டா ஆப்பு அவங்களை அதே இடத்துல குழித்தண்ட போச்சுட்டு ஊத்து வண்ட பீர Really friend? இது சூப்பர் பிளான் மச்சான் நாங்கள் இரவு சாப்பாடு சாப்பிட போனாலும் எங்களுக்கு நேரம் காணாது மச்சான் வேறு வழியே இல்லை முதலில் இங்கிருந்து தப்பிக்க வேணும் இனியும் இங்க இருக்க கூடாது ஆமா மாரா நம்ம ரூமுக்கு போய் ஒரு பிளான போட்டு எப்படி தப்பிக்கலாம்ங்கற வழியை பாப்போம் ஓகே ஓகே வா 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 வாடி ஹாய் வாடி வாடி வா ஹாய் ஜாதி கவுண்ட show your face பசங்க பொங்கல் கொடுத்தாங்களா ஐயோ ஐயோ நான் ஒரு பவுன் மச்சலாம் my dad my mom my brother is yaadi ma kotta tiyada polare hey நடி குதிக்கிற ரொம்ப குதிக்காதடி இன்னைக்கு முடிச்சிடுறோம் உன்ன ஏய் போடா வாயில டேப் ஹே மிஸ்டர் மேன் என்ன மேன் பாக்குற இதெல்லாம் எனக்கு சாண்ட்விச் மாதிரி கூல் டவுன் மேன் கூல் டவுன் கம் ஆன் மச்சான் மேஜர் இவள பத்தி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் இவங்க அப்பா ஒரு பெரிய டைமண்ட் வியாபாரி சத்திய நேர்மன் அரசியல் பேசினா என் தலைவனுக்கு அவனை பிடிக்கல எனக்கு அவன் தலையே பிடிக்கல அதான் தூக்கிட்டேன் ஏய் ஜோ அவன் கதையில எதுக்கு இவகிட்ட சொல்லிட்டு இருக்க போடா ஏய் மூடு எல்லாம் எனக்கு தெரியும் எங்க போ இவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காக்கு பொழைக்க வந்த தமிழ் குடும்பம் இவ தமிழனுக்கும் ஆப்பிரிக்கா பொண்ணுக்கும் பிறந்தவ ஏண்டா மச்சான் அவள் நம்ம ரத்தமோ வாட் இஸ் ஏ நதிங் யூ ப்ரோசீட் அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க அப்படியே நாலு போக ஏ ஜோ ஸ்டாப் இட்
உன் கதைய அவன்கிட்ட சொல்லி அவன் கதைய உன்கிட்ட சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாத நைட் கிளப் டைம் ஆயிடுச்சு வா மேன் கிளம்பணும் கமான் கமான் ஐ சே கமான் வரண்டா அங்க ஓ சிட் ஜோ இவனுக்கு வேணும் இன்னைக்கு நைட்டுக்கு என் பெட்டுக்கு வேணும் இவ்வளவு உனக்கு யா தேங்க் யூடா தேங்க் யூ டேய் டேய் வாடா வீடு போ ஆசை தீர சாப்பிடுறா கத்தாதே கத்தாதே சொல்றல கத்தாதே ஏய் கத்தாதே சொன்னா கேளு Hey, Indian black beggar! Yerikki vidu. Hey! Avala yerikki vidu. Hey, Indian major! Na vandadilende paathittu irukken. Nee valila kurukka vandute irukka. Idhu unakku thevailada vishayam. Velaya paar. Na pombala vishayathula romba mosamana aalu. ஜோவனா உனக்கு மாமா வேலை பாக்கலாம் ஆனா நான் அப்படி இல்ல கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன் ரொம்ப வாட் ஹப்பன் நவ ஏ ஜோ இந்த இந்தியன் வழியில குறுக்க வந்துட்டே இருக்கான் இவன் அடக்கி வை ஏ மேக் இந்திய மேஜர் நம்ம விருந்தாளி மாதிரி இவங்களை வச்சுதான் நான் 1 மணி நேரம் வாங்க போறேன் அவன் என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்கறான் நீ எதனா பண்ணி காரியத்தை கெடுத்து விட்டுறாத போ போ Oh man. A train. A train. Yes leader. You sure? Mujhe maat hua mate ni. Is going out. Out. Hmm. Stealing a bike out man. Dey machan dey. Avale brother kaapatada. Shut up. Kamal ji endu odiya na solle illa machan. Tanju uravula randu potta anadiya nikra machan. Avale brother kaapatada. Dey udara. Enna major. Innik raatri jodi konde roonukku venuma? Aama. இவ எனக்கு வேணும் ஏ இந்தியன் நான் நைட் கிளப் போயிட்டு வரதுக்குள்ள இவளை என்ன ஜாலியா என்ஜாய் பண்ணு ஆனா எங்க ஊர் வழக்கப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணை சாப்பிடணும்னா தூக்கிட்டு தான் போனோம் என்ஜாய் தூக்கு அவ விட்டு 5 நாள் கூட அழுதுட்டு இருப்பா தூக்கு மேன் தூக்கு நல்ல நேரத்துல வந்து கெடுத்துட்டான் கடவுளே நான் என்ன செய்வேன் தெரியலையே ஐயோ நீங்க இருந்தா எப்படி ஜோ திஸ் இஸ் நாட் மேனஸ் கோ நோ மேஜர் நோ இந்த ஆப்பிரிக்கா காரிய காப்பாத்தலன்னு திட்டம் போறியா நடக்காது இப்பவே என் முன்னாடியே இவளை ப்ளீஸ் ஹவு கேன் ஐ என்ஜாய் ஹர் வென் யூ ஆர் ஹியர் ப்ளீஸ் கோ அவுட் என்ன போ சொல்ற சீ யூ நவ No! Joe, please! Don't do this! Please! No, Major. நீ அவளை காப்பாத்த பாக்குறேன். அட கடவுளே. ஏய், எனக்கு நைட் கிளப் டைம் ஆச்சு. நீ அனுபவிக்கிறா நான் அவளை சுடுறேன். மேஜர், இனி நைட்டுக்குள்ள அவ சாவ போறா. நீ என்ஜாய் பண்றியா இல்ல என் பிஸ்டல் புல்லட் என்ஜாய் பண்ணுமா? சொல்ல, டைம் இல்ல. I shoot now. இந்த இயேசுவே. Oh no! Wow. Yeah.
கண்ணி மாதாவே நீங்க தான் இப்படியாத அவள காப்பாத்த வேணும் என்ஜாய் வெரி ஃபாஸ்ட் என்ஜாய் 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 பரவாயில்லடா மிலிட்டரி يطبطب ودلع يقول لنا اتغيرت عليه انا زعل اولع ما هو كل همه الزاير دي يطبطب ودلع يقول لنا اتغيرت عليه انا زعل اولع ما هو كل همه الزاير دي ஹலோ ஹலோ யூனியன் ஹெட் குவார்டர்ஸ் எஸ் சார் உன் சீனியர் ஆபீசர் கூப்பிடு அவங்ககிட்ட முக்கியமா பேசணும் ஐ வில் கால் மை ஆபீசர் சார் நான் கேட்ட பண்ண என்னாச்சு மிஸ்டர் டிராகன்ஜோ நீங்க கேட்ட $1 million ரெடியா இருக்கு ஐ வாண்ட் மணி மிஸ்டர் டிராகன் எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல எங்க மேஜரோட உயிர் தான் முக்கியம் நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் நடந்துக்கிறோம் நீங்களும் அது மாதிரி நடந்துக்கணும் ஓகே அதெல்லாம் ஓகே $1 million ஒரு டாலர் கூட எனக்கு குறைய கூடாது புரியுதா ஆபீசர் மிஸ்டர் டிராகன் நாங்கள் இந்த பணத்தை எங்கே எப்போ எந்த இடத்துக்கு கொண்டு வரணும் சொல்லுங்க ஏ ஆபீசர் என்னைய முட்டாளாக்குறியா நானே போன் பண்றேன் எந்த இடம்னு போன போய் துளஞ்சு போவாங்கள் இந்த இடத்துக்குள்ள எங்க பார்த்தாலும் பெட்டகளை போட்டதான் கொளிய கிடக்குது காலக்கீழே வைக்கவே அரிகண்டமா கிடக்கு இந்த பயங்கரவாதியோட கையில இருந்து நான் எப்ப தப்பிச்சு போகணும் இல்லை இங்க கிடந்து சாகணும்னு தெரிய இல்லையே டே மச்சான் டே வாடா இங்கால என்னடா என்ன மச்சான் ஆப்பிரிக்கன் சரக்கம் முடிச்சு போட்டு களைப்பா கிடக்கிறதுனால தேத்து நீ கொண்டு போறியே டே சும்மாரா மச்சான் நான் சும்மா தான் இருக்கிறேன் நீ தான் சும்மா இல்லாம ஏதாவது செஞ்சு கொண்டிருக்கிற நீ மாட்டு போட போற பார் சும்மாரா நவர டேய் மச்சான் டேய் என்ன இருக்காவே ஏ வாரண்டா என்ன சிதைச்சு கொண்டிருக்கிறார்கள் ஒரு கோதாரியும் விளங்க இல்லையே என்னடா உள்ள போதாமா ஏ பாஸ் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு எது நடந்தாலும் உள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல தெரியுதா மச்சான் இதுதான் சரியான தருணம் அவள்கிட்ட உண்மையை சொல்லி போடு அவள் கதற தமைக்க போல கெஞ்சு கேட்டுக் கொள்றேன் வேண்டாம் பிளீஸ் தயவு செய்து விடுங்க இந்த இயேசுவே தலை தப்புறது தம்பிரான் புண்ணியம் நீ எங்க எடுக்கட்டாவது போ போடி உன்னை எதுக்காக காப்பாத்தினன்னு தெரியுமா உங்க அம்மா அப்பாவ உன் தம்பிய கொன்னான அவனு பழி வாங்கறதுக்காக தான் நீ சாகறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை கொன்னவங்கள பழி வாங்க எங்க அப்பா தலைய வெட்டினவன நான் என் கையால வெட்டி கொல்லணும் இவனுங்கள பழி வாங்கறது அவ்வளவு சுலபம் இல்ல இங்க ஒரு பெரிய ஏக்கமே இருக்கு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாம தப்பிச்சாகணும் இல்ல நம்மள கொன்னுடுவானுங்க ஒரு நாள் அவன புடிச்சு கொண்டு வந்து உன் கையில ஒப்படைக்கிறேன் நீ அவன் தலைய சீவுற இது நடக்கும் ப்ராமிஸ் என்ஜ இயேசுவே ஒரு வழிய பேச்சு வார்த்தை சுமூகமா முடிஞ்சது இனி நாங்க போகலாம் மச்சான் கைய குடுறா இதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன்
உஜு வழியா இவாவும் நம்மளோட தப்பிச்சுகளை சம்மதிச்சு போட்டாலே மச்சான், பாருக்கு போனவர்கள் திரும்பி வரதுக்குள்ள நாங்கள் இங்கு தப்பிச்சு போக வேணும். கதையில வெளிக்கிடுங்கோ. எஸ் ஐ எம் ரெடி மேஜர். ஆப்பிரிக்கன் சிஸ்டர், ஏசுண்ட கிருபியால நாங்கள் எல்லாம் உண்டாயிட்டோம். இப்ப நாங்கள் இங்கிருந்து எப்படி தப்பிச்சு வெளியில போறோங்கிற பிளான எஞ்ச அறைக்குள்ள ஒரு ஆர்ட் போட்டு கீறி வச்சிருக்கோம். அதை கண்டால உங்களுக்கு வடிவா விளங்கும். மேஜர் முத்து வீரன் உயிருக்கு ஏதோ ஆபத்துன்னு செய்தி வந்திருக்கு. அவரோட உயிரை காப்பாத்து $1 million கொடுக்கறதா நம்ம யூஎன் அடாவிஸ் முடிவு பண்ணிருக்காங்க. அந்த ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம உளவுத்துறையில இருந்து கிடைச்ச தகவலின் படி அவர் இன்னும் ஆபத்துலதான் இருக்காரு. அவர் கூட சேர்ந்து ஒரு ஸ்ரீலங்கன் பயணம் கடத்தப்பட்டிருக்கான். எப்படியாவது அவங்கள நம்ம யூஎன் ஆர்மி காப்பாத்திடும். மிஸ் ஜோதி கவுண்டர், இதுதான் நம்ம தப்பிச்சு போற வழியை காட்டுற ஒரு டீடைல்டு மேப். உலகத்துல இருக்கிற பெரிய 5 காடுகள்ல இந்த ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட் ஒன்னு. இது ரொம்ப அடர்த்தியானது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அப்சல்யூட்லி. ஆனா நாம தப்பிச்சு போக போறது இந்த ஹைவேஸ் வழியா. சரியா 10 hours டிராவல் பண்ணா இந்த யுஎன் ஹெட் குவார்டர்ஸ் போய் சேர்ந்துடலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடே மச்சான், அதெல்லாம் கிடக்கட்டும். இது என்ன ஃபாரஸ்ட்? இது காடா. எங்கட வவுனியா காட்டுக்கு வந்து பார், அதுதான் காடு. ஏய் நீ மூடு. உங்களுக்கு இந்த பிளான் ஓகே தானே? அடே மச்சான், என்னடா கஜனி, அந்த ஆப்பிரிக்கன் காரி உன்ன அடிக்கறாள். ஏய் இப்ப எதுக்காக என்ன அடிச்ச? நோ, திஸ் பிளான் ரொம்ப ரொம்ப தப்பு. ஏய் என்ன சொல்ற நீ? எஸ் மேஜர், ஐ டோன்ட் லைக் திஸ் பிளான். ஹா மச்சான், அந்த பிரம்மாள உன்ன அடிக்க போறாள். நான் சொல்ற பிளான கேளுங்க. இங்க பாருங்க, இங்க இருந்து இப்படியே காட்டு வழியா போனா மூலே வாரத்துல நாம யுஎன் ஹெட் குவார்டர்ஸ்க்கு சேஃபா போய் சேர்ந்துடலாம். ஹைவேஸ் வழியா போனா மரண நிச்சயம். இதுதான் பிளான். சரி அப்படியே சேவ். Do you remember this knife which is used to cut your father's head by that bloody dragon? First we'll go to the UN military office. I'll take some force and catch dragon. You cut his head with this knife. Take it. With pleasure. Thank you, Major. Careful. Come on. ஒண்ணு
get the car ready. Yes. Hey! Come on, Bora! Hey, you're the war! Sing your Bora! The Warren! Warren, fast! போச்சு என் தப்ப முடியாது பணம் இல்ல உயிரிடா Hey, Black Indian! I'm going to die with you. I'm going to die with you. I'm going to die with you. Hey! நீ பறவைய சுடலாமான்னு பாக்குறேன் என்ன சொல்றா என்ன சுட்டு சாப்பிடு ஏன்னா செனப்புன மாதிரி அணைத்திட்டு இருக்க என்ன சினப்புனையா ஏண்டா கதைக்க மாட்டே நீ இந்த காட்டுக்களையும் மேட்டுக்களையும் முள்ளு பத்தைகளையும் என்ன நடக்க விட்டு இந்த காலம் முதல் நாளே உடைச்சு போட்ட நீ சரி அந்த கோதாரையே விடுறா இந்த ஆப்பிரிக்கன் காரிய பாரன் என்னமோ நாங்கள் விடுத்தாலே வீட்டுக்கு வந்த மாதிரி எல்லா பொருளையும் எடுத்து வச்சு கொண்டிருக்கா அடப்போடா எடே இந்த ஆப்பிரிக்க காட்டுக்குள்ள எப்ப மழை வரும் எப்ப வெயில் அடிக்கும் ஒன்று விளங்கு இதுலடா இந்த ஆப்பிரிக்கா பெட்டை எங்களை காட்டுக்கு இழுத்து வந்து சாகடிக்கிறார் அங்க வாரடா ஆறு கேடு கட்டு போனா என்ன சொல்லி மரவெடுக்கிழங்க வச்சு வாங்கி கொண்டிருக்கிறார் சோரி மச்சான் நீ ஆமைக்காரன் இருந்தவன் உடம்பு தாங்கும் என்னால இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க இயலாது மச்சான் மச்சான் அம்மான சொல்லி கூட நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து என்ன தூக்கி கொண்டு போக வேணும் குருக்குள்ள ஆறு ஏறி உலக்குற மாதிரி இருக்கு மச்சான் டேய் கைத சோமாரி பேமானி முதல் நாளே குந்தின ஒப்பாரி வச்சு நிக்கிறியடா எடேடே இந்த கச்சல் பாசல கரைச்சி இந்த ஆப்பிரிக்கன் காட்டை நான் அடிச்சு போடாது சாரிடா டோன்ட் வரிடா மச்சான் இன்னும் ரெண்டு நாள்ல இந்த காடே உனக்கு பழகிட பாரு என்னத்தேடா பழகுறது எந்த கால் வலி எனக்கு தானே தெரியும் இருந்தாலும் மச்சானுக்கு உயிரமான மரங்கள் இந்த காட்டார் இந்த பறவைகளின் சத்தம் சுத்தமான குளிர்ந்த காற்று இதையெல்லாம் அனுபவிக்கும் போது மனதுக்கு இன்பமாகத்தான் இருக்கு ஆனாலும் மச்சான் காலமத்து இந்த காட்டு பழகு வேலையை காட்டுறது நாலு புறம் போயிட்டு இருந்தா மச்சான் அது போனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ற டாய்லெட் பேப்பரா அட புற கொள்ளையில போவானே அடே ஆத்து நிறைய தண்ணி போகுதுடா இத விட்டு போட்டு பேப்பர் உடைக்க சொல்றா அடே மச்சான் எங்கட ஊர்ல சின்ன பிள்ளை என்றாலும் தண்ணியில தான் கால கழுவு வினம் இங்க வேற ஒரு ஆப்பிரிக்கன் சிஸ்டர் இந்த பேப்பர் உடைக்கிற வேலையெல்லாம் உங்களோட வச்சு கொள்ளுங்கள் என்ன படிக்கிற கொம்பியில துடைக்கிறாங்களா என்ன சனங்களும்
மேஜர், இந்த ஆள மயக்கிற பார்வை, உன் காதல் சிரிப்பு இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ என்ன கண்கழிச்சது ஒரு விபத்து. அத அத நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். அப்படி நான் முடிவு எடுத்ததுனாலதான் இப்ப நீங்க இன்னும் உயிரோட இருக்க. தெரிஞ்சுக்கோ, இதோ பாரு என் குடும்பத்தை அழிச்ச டிராகன் ஜோங்ல வெறி பிடிச்ச ஓடாய பழிக்கு பழி வாங்கத்தான் நான் உன் கூட இந்த காட்டுக்கே வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோ, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி மிலிட்டரி கேம்ப் போனதும் நீ அந்த கொலவெறியனை என் கையில புடிச்சு தர நான் என் கையால அவன் தலைய வெட்டுறேன். நான் அந்த நாள் வரைக்கும் தான் உன் கூட இருப்பேன். போயிடு, மரியாதை போயிடு. நியூ சோல்ஜர்ஸ், நம்ம மேஜர் முத்துவீரா தீவிரவாதி கையில இருந்து தப்பிச்சதா நல்ல செய்தி வந்திருக்கு. Oh my Janet, my Angie. See ya, baby. See ya, baby. $1 million lost, baby. இந்தியன ஏமாத்திரி போயிட்டான், எல்லாரும் ஏமாத்திரி போயிட்டான். ஐயோ போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எவனும் குஷ்டு தண்ணி கலந்து வச்சுட்டு இருக்கான், யாரும் தெரியல. ஓ ஓ ஹலோ, என் மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ். ஷட் அப் யுவர் மவுத், பிளட் இஸ் கவுண்டரல். ஹலோ 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 ஆபீசர், இந்தியா கிட்ட தான் இருக்கான். பண ரெடியா? நேத்து ராத்திரியே எங்க ஆளுங்க உன் கையில இருந்து தப்பிச்சிட்டதா எங்க இன்ஃபார்மர் மூலமா எங்களுக்கு செய்தி வந்தாச்சு. ஏ இடியட், இனிமே நீ சொல்ற எதையும் நாங்க நம்ப தயாரா இல்ல. இல்ல இல்ல, அதெல்லாம் போய். ஏ ஃப்ராட், வைடா போன. ஹலோ, ஓ ஷிட், ஐயோ ப்ளடி போயிடுச்சு, என் $1 million போயிடுச்சு. யாரு கட்டது நச்சனுக்கு பின்னாடி? விழுந்தியா? நல்ல வேணும். இங்க நான் தான் கேப்டன், நான் சொல்றதுதான் கேட்கணும். கேட்காம விழுந்தல்ல, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? என்ன தூக்கணும். தூக்கு, நல்ல தூக்கு. Hey Major, you idiot! Yes, madam. Where did you go? Come on. ஜோஷ், நம்ம ஸ்பை கிட்ட இருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. என்ன விஷயம் சொல்லு, சொல்லு. அவங்க ஹைவேஸ் வழியா தப்பிச்சு போல, சோதி கவுண்டர் பிளான் படி அவங்க மூணு பேரை நம்ம ஃபாரஸ்ட் வழியா தான் தப்பிச்சு போறாங்கன்ற தகவல் நமக்கு வந்திருக்கு. அப்படியா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜோதி கவுண்டர் தான். அவளை வச்சுக்கிறேன். கட்டுறா மூணு பேர் காரில் சமாதி. என் வேலையை ஆரம்பிக்கிறேன்டா. Thank you.
வெரி குட். ஹேய், வேர்ஸ் தி மேக் ராபின்? கீழ கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கான் சார். ஹேய், நீ இப்ப அவனை கூட்டு வா. எஸ் போஸ். கேமரா நீ அடிச்சு வந்திருக்க போஸ்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு. சிட்டில ஒரு இடம் ஓடல, எல்லா இடத்துல ஃபுல்லா ஓட்டு. அம்மா எனக்கு ஆசைப்பட்டு எல்லாரும் காட்டுக்குள்ள இறங்குவா, அப்போ இந்தியன் நம்ம கையில மாட்டுவான். இந்தியன் மேஜர் உன்னை விட்ட மாட்டேன்டா. மாறன், ஹே மாறன். ஐயோ, இந்த நுழம்பு கடி ஒரு பக்கம், இந்த ஆப்பிரிக்கா பெட்டின்றது கடி ஒரு பக்கம். என்ன செய்வேன்னு தெரியலண்ணா. என்ன வேணும் சிஸ்டர்? வேர் இஸ் மேஜர்? எங்கடா அவ? ஐயோ, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில மாட்டுப்பட்டுட்டு முழிக்கிறேன் சிஸ்டர். காடெல்லாம் நடந்து நடந்து கால் ரெண்டு பெயின் வலிக்குது, நான் தூங்க வேணும் ப்ளீஸ். ஐயோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். இல்லையே, துவக்கு இங்க தானே இருக்குது, டல் பக்கத்தான் இருக்கணும். சிஸ்டர், நேரா போய் பாருங்க, அங்க தான் இருப்பான். என்ன ப்ளீஸ், இடியட். அம்மா, ஐயோ, ஒரு போக்கில கால் உடைச்சு போட்டு போறாள், கொள்ளையில போவா. Hey major, eat this. Look, I'm sorry. You just go. Go. பைத்தியம் மணி, சாப்பிடலனா உன்னால எப்படி நடக்க முடியும்? ஏன் வேணாங்கற சொல்லு. எனக்கு வேண்டாம். சொன்ன புரியாத உனக்கு மரியாதைங்கிறது போயிடு. நம்ம ரெண்டு பேரும் UN military office போய் சேர வேண்டாமா? அதுக்கு எனர்ஜி வேண்டா? சாப்பாடு வேணாங்கற சொல்லுமா? உனக்கு தெரியாதா? ஓஹோ, இப்ப புரியுது. என்கிட்ட நீ போய் சொல்லிதான் இங்க நீ கூட்டிட்டு வந்தியா? ஏ சபதம் நிறைவேறாதா? கடைசியா சொல்ற, சாப்பிடு. எஸ், ஐ வாண்ட் ஹர் மேஜர். ஐ வான் யூ, இது நல்லல. யூ கெட் அப் மேஜர், எழுந்திரி எழுந்திரி, சாப்பிடு. முடியாது. சாப்பிட போறியா இல்லையா? முடியாதுன்னு சொல்றல. சாப்பிடுறா, சாப்பிடுறா, இத சாப்பிடுன்னு சொல்றல. ஈட் மேஜர், ஈட் திஸ். Who are you? Why are you giving? வை, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? நான் ஏன் உன் கையால சாப்பிடணும் சொல்ல? நான் உன்னை கற்பழிச்சது ஒரு ஆக்சிடென்ட், ஆனா அதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்றது உனக்கு தெரியல. என் அன்ப, நான் உன் மேல வச்சிருக்க காதல நீ புரிஞ்சுக்கவே இல்லை. அதெல்லாம் எனக்கு இப்ப தேவையில்லை. நீ சாப்பிடு, சாப்பிடு சொல்ல. இனிமே எனக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. சம்மந்தம் இல்லையா? என்ன கொல்ல போறியா? ஷூட் மீ. என் மனசு புரிஞ்சுக்காத நீ உன் கையால என்ன பண்ணு. நோ மேஜர், கம் ஆன், ஷூட் மீ, நோ, ஷூட். ஐயோ மச்சான். மேஜர், நீ என்ன கற்பழிச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? சாகலங்கிற முடிவோடுதான் பாத்ரூம் குள்ள போன. அதோட எங்க அப்பாவை தலைய வெட்டி கொண்டது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இனிமே நான் உயிரோடு இருக்க கூடாதுங்கிற முடிவுக்கு வந்த. இனிமே நான் ஏன் உயிர் வாழும்? நான் சாகணும். நான் மறைச்சு வச்சிருந்த பாய்சனை சாப்பிடறதுக்கு நான் தயாரானேன். அப்பதான் வெளியில இருந்து உன் குரல் எனக்கு கேட்டது. பிளட்டி ஸ்கவுண்டர், பொண்ணு உள்ள இருக்கும்போது என்னடா பாக்குற? ஏய், புறா புறா புறா, மரியாதை எங்க இருக்கு? டேய், அவ என்ன உன் பொண்டாட்டியா? ரத்தின புருஷ மாதிரி வந்து கேக்குற? ஏண்டா டேய், மரியாதை அவளை எனக்கு விட்டு கொடுத்துரு. இன்னைக்கு ராத்திரி உனக்கு சூப்பரான பொண்ணு தர்றேன். அந்த தவளைச்சி எனக்கு வேணும். போடா போ, உங்களை எனக்கு பிடிக்காது, நீ இங்க இருந்து போடா. அவ என்ன, நீ தாலி கட்டின பொண்டாட்டியா? ஆமாண்டா, அவன தாலி கட்டின பொண்டாட்டிடா. என்னோட வாழ்க்கையிலே நான் தொட்ட முதல் பொண்ணு அவதான். அவ விரும்பினா என் கூட கடைசி வரைக்கும் வாழ போறது அவதான். அப்பதான்
உன் அன்பும் பாசமும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னையும் அறியாம நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நாகரிகம் தெரியாத ராஸ்கல், வாடா. அந்த நிமிஷத்துல இருந்து நீதான் என்னோட உயிர், நீதான் என்னோட உடல், நீதான் என்னோட உலகம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோட காதல யூஎன் மிலிட்ரி கேம்புக்கு போனதுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ என் மனசை உடைச்சு என் காதல இங்கே சொல்ல வச்சுட்ட. இதுக்கு மேல நான் நடிக்க விரும்பல. ஐ லவ் யூ மேஜர், ஐ லவ் யூ மேஜர், ஐ டு லவ் யூ. மச்சான் என்ன நடக்குது? டேய் தூக்க தம் கேட்டுடா, இங்க கிடக்கு. ஏய் ஏய் மச்சான், ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு நினைச்சா இதான் நடக்கும். மச்சான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்குடா. மச்சான் ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கோம். என்ன மச்சான், ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கணும். ஐ அம் தி ஹாப்பியஸ்ட் மேன் ஆஃப் தி வேர்ல்ட். நம்ம மேஜர் ஃபாரஸ்ட் வழியா தப்பிச்சு வர்றதா தகவல் வந்திருக்கு. இனிமே அவர் உயிருக்கு தீவிரவாதிகள் இருந்து பெரிய ஆபத்து வராதுன்னு நாங்க நம்புறோம். Wow. Oh, big it is. It's size like a football. Yeah. டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கு, பட் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இவ்வளவு உயரத்துல இருக்கு, எப்படி ஏறி பறிக்க முடியும்? ஆஹா, அதுதான் இயற்கையின் அதிசயம். இங்க இருக்கிற பழங்கள் எல்லாம் பறவைனத்திற்கு மட்டும்தான். ஐ see. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே. ஆமா, இயற்கையால படைக்கப்பட்ட இந்த சுவையான பழங்கள் தரையில வாழ்ற மிருகங்களுக்கு இல்ல. ஓ, அப்படியா? இயற்கையால படைக்கப்பட்ட இந்த சுவையான பழங்கள் தானா பழுத்து கீழே விழுந்தாதான் தரையில வாழ்ற மிருகங்களுக்கு கிடைக்கும், தெரியுமா? ஓ, ஐ see. டார்லிங், இப்ப என்ன நடக்குது பாக்குறியா? ஏய், ஏ ஷூட் பண்ண? ஹேய், பாத்தியா, ஒரு செகண்ட்ல பழம் கீழே வந்துருச்சு. பழம் மேல இருந்தா அது பறவைகளுக்கு சொந்தம், அதுவே கீழே விழுந்தா மிருகங்களுக்கு சொந்தம். ஆனா எது எங்க இருந்தாலும் எப்பவும் அது மனுஷங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். புரியுதா ஹனி? உண்மைதான் மேஜர். இந்த உலகத்தை அழிக்க கூடிய ஒரே அழிவு சக்தியே மனித மிருகம் தானே? ஏ, மனித மிருகமே. ஏய், நான் மிருகமா? ஆமா, உலகம் தோன்றிய நாள்ல இருந்து எந்த மிருகமாவது இயற்கை விதிகளை மீறி இருக்கா? இல்லதா. ஆனா நீ, நான், நாம இயற்கை விதிகளை மீறிக்கிட்டு இருக்கோம். இந்த பூமிய அழிக்கிறோம், அழிச்சுக்கிட்டே இருக்கோம். சத்தியமா மேஜர், நாளைக்கு இந்த உலகமே அழிய போறது. ஆறு அறிவு படிச்ச மனுஷங்களால தானே தவிர அஞ்சு அறிவு படிச்ச மிருகங்களால இல்ல. ஹனி, நீ இத ஒத்துக்கற சரியா?
ஹே ஹனி, நீ சொல்றத நான் ஒத்துக்கறேன். ஓகே. மச்சான், நீ பிரியத காட தாண்டி போடலாம் போல இருக்குடா. டேய், மேல விழுந்துறடா. சூப்பரா இருக்கு மச்சான். சிஸ்டர் மச்சான், இந்த காட்டுக்குள்ள எப்படி நான் இருக்க போறது நினைச்சேன், ஆனா இந்த காடு எனக்கு வடிவா பிடிச்சு போட்டுது. தேங்க் யூ ஜீசஸ். மேஜர் காட்டுக்குள்ளே போயிட்டாரே, இருந்தாலும் தகவல் தொடர்பு இல்லாதனால நாம அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. ஹெலிகாப்டர் ஆபரேஷன்ல இறங்கலாம்னு ஹெட் ஆபீஸ்ல முடிவு பண்ணிருக்காங்க. உலகத்துல இருக்கிற அஞ்சு பெரிய காடுகள்ல இந்த ஆப்பிரிக்கா காடும் ஒண்ணு. மேஜர் சேஃபா கவனமா வரணும். கொஞ்சம் பொறுத்துக்கடா, இது காட்டு மூலிகை, ராத்திரிக்குள்ள சரியாயிடும். ஓகே. ஏண்டா மச்சான், மரக்கறிகள் சாப்பிட்றவங்கள வெஜிடேரியன் என்று சொல்றான். இங்க தாவரங்களே நுண் வெஜிடேரியனாகத்தான் இருக்குது. மாமிசம் சாப்பிட்ற மனஞ்செடி குடிகள் நான் இங்கதான் மச்சான் பாக்குறேன். எரியுது மச்சான். ஓவரா பேசினா இப்படிதான் எரியும். பேச்சு குறைடா. மாறன், உஷு ஃபேமிலி போட்டோ மைக்கா தியாஜா. மச்சான் என்னடா சொல்றால், உன் ஃபேமிலி பத்தி கேக்குறடா. இது என் அப்பா, மை டாடி. இது என் அம்மா, மதர். இது என் சிஸ்டர் ரஜினா தாமரை. இது நான், ஜான் தமிழ் மாறன். நான் வாவ் Honey, Maran's family members are looking very respectful. Hey, what happened, Maran? Maran's family members ellarum ilangila nadandha porla irundhu poitaanga. Ippodukku ivanukaga uyiroda irukkiradhu ivan akka mattum. My God. Alada Maran. Un vaazhkaiyil yerpatta elappukaga na romba varthapadren. Please. Sahodari. மாறிக்கொண்டே இருக்கிற இந்த கால வெள்ள ஓட்டத்தில் எங்கட காயங்கள் வெளியில ஆறுன மாதிரி தெரிஞ்சாலும் எங்கட ரணங்கள் இன்னும் உள்ள ஆறுன பாடில்லை.
யாழ்பவுனியா மன்னார் என்று செல்வ செழிப்போடு வாழ்ந்த எம் இன மக்கள் அகதிகள் என்ற பெயரால வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்து புலம்பெயர்ந்து வெட்கி வேதனைப்பட்டு வெளியில் சொல்ல முடியாமல் உயிர் வாழ்வதற்காக உண்டு வாழும் குடுமை ஒருவரும் எங்கட மக்கள் புலம்பெயர்ந்து வெளியில் சொல்ல முடியாத பல வேதனைகளை சுமந்து கொண்டு வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் மன உறுதியோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயம் ஒரு நாள் நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஆறுதல் சொன்னதுக்கு மிக்க நன்றி சிஸ்டர். ஜோதி, மாறன் கட்டிக்க போற பொண்ண பாத்திருக்கியா? நோடியா? டேய் மச்சான், போட்டோ எடுத்து காட்டுறேன். இந்த போட்டோல மாறன் பக்கத்துல பியூட்டிஃபுல்லா நிக்கிறாங்களே, இவங்க தான் கேத்தரின் ஜெபமாலை. மாறனை கட்டிக்க போற முற போன இவனுக்காகவே இலங்கையில அவங்க காத்துட்டு இருக்காங்க. மாறனும் அவங்கள உயிருக்குயிரா நேசிக்கிறான். மாறனுக்கு ரொம்பவே பொருத்தமா இருப்பாங்க. தேங்க் யூ சிஸ்டர். என்றாலும் என்ற காதலியோட இப்போதைக்கு கல்யாணம் இல்லை. ஏனென்றால் நான் கை நிறைய சம்பாதிக்க வேணும். நான் சொந்த கால் நின்ற பிறகுதான் இவ்வளவு கல்யாணம் முடிப்பேன். எஸ், என்ற காதலி எத்தனை வருஷமானாலும் எனக்காக காத்து கொண்டிருப்பாள். கொடுங்க. அந்த பொண்ணு நம்ம பாஷை பேசுறா, அவ நம்ம ஆளதா இருக்கணும். விஷம் அம்பு போட்டு கொல்லாதீங்க, வாங்கடா. எனக்கு உடம்புலாம் சரியா வலிக்குது, நான் கொஞ்சம் படுத்துக்கொள்ளவா? சரிடா, படுத்துக்கோ. மெதுவா பாத்து என்னோட சகோதரன். அப்படியா மகளே, வா என் கூட வா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வா. சரி சரி மேஜர், கைய வைங்க. வருவாங்களா மாட்டாங்களா என்று தெரிய இல்ல. இவங்களும் விட்டவாறு இல்ல. இவன் கேட்டு பாப்பமா. வெளிச்சம் வெளிச்சம். அவங்க எங்க போயிருக்காங்க? இவங்கிட்ட கேட்டு பாத்துருவோம். ஏ மகளே, நான் சொல்ற, நீங்க 100 வயசு வாழணும். டே பையா, இந்த பொண்ணு கழுத்துல சந்தோஷமா தாலிய கட்டு. இந்த புடி கட்டு, சீக்கிரம் கட்டு. நம் சூரிய கடவுளின் முன்னே இருவரும் கணவன் மனைவி ஆகி உங்கள் இருவரின் உடலும் கலந்து ஒன்று சேரட்டும். என்ன சொல்ற நீ? ஏய், என்ன உன் புருஷன் சொல்றத கேட்க மாட்டானா? சொல்லு, இப்பவே விஷம் போட்டு கொன்னுறேன்.
மேஜர், அன்னைக்கு நீ அந்த கொலவெறி பிடிச்ச டிராகன் முன்னாடி என்ன கற்பழிச்ச. ஆனா இன்னைக்கு நான் உன்னை இந்த ராணி முன்னாடி கற்பழிக்க போறேன். இது நடக்கலனா இந்த ராணி நம்ம ரெண்டு பேரையும் கொன்னுடுவா. Come on honey, come on. No. ஐயோ கடவுளே, இந்த நிலைமை கடைசியில இப்படி ஆக வேண்டும். அடே அடே, அது சோப்பு சோப்பு, குளிக்கிறேன். அது 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 ஐயோ மச்சான், காட்டுவாசி எங்கடாக்கள் ரெண்டு பேரும் உங்களால் ஒரு ஆளும் கூட்டி கொண்டு தனியா போனாங்களே, அவங்கள அங்க போய் என்ன செய்வாங்க? என்ன இதுதான் அங்க நடக்குதா? எனக்கு மூத்திர வேறு அடக்க இயலாமல் கிடக்குது. இவையில் வேற எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு போட்டாங்க, என்ன செய்வது? ஒன்றுமில்ல ஒன்றுமில்ல, நான் அங்க 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 பெரிய அண்டாவல் போயிட்டு வரேன். அப்பாடா போயிட்டாங்க. காட்டு விலங்குகள்லாம் விழுந்தடிச்சு ஓடுது, இவங்களை விளங்குற மாதிரி இல்ல. பயப்படாதீங்கோ, நான் தான். எப்படி வந்த? என்ன என் ஆப்பிரிக்கன் சிஸ்டர், உங்களோட மேரேஜ் ஃபாரஸ்ட்லயே முடிஞ்சு போச்சு போல எனக்கு. அந்த அனதர் மேட்டர் இஸ் ஓவர். என் ஆப்பிரிக்கன் சிஸ்டர், இப்பதான் உங்க சொந்தக்காரங்க எல்லாம் கையெழுத்து போட்டு போட்டு போறாங்க போல எனக்கு. அவங்க வெக்கத்த பாருன் மச்சான். சொல்ற, நான் உன்னிட்ட ஒன்று கேப்பன், நீ கோவிக்க மாட்டியே. என்னடா? எனக்கு ஒரு சந்தேகம் மச்சான். என்னடா சந்தேகம்? ஏண்டா மச்சான், நீயும் உண்ட பெஞ்சாதையும் ஏதாவது வரமாயி கொண்டு வந்த நீங்களே, அதுல தான்டா எனக்கு ஒரு சந்தேகம். டேய் என்னடா சொல்ற? இல்ல மச்சான், அன்னைக்கு என்னடா என்றால், அந்த வெறுநாய் டிராகன் முன்னால ஊற்றி விபத்த போல அவன சாட்சியா வச்சு உன்ற முதல் உறவு முடிஞ்சு போச்சுது. இன்றைக்கு இந்த காட்டுக்குழவிக்கு முன்னால இந்த முறையும் முடிஞ்சு போச்சுது. அடுத்த முறை இந்த விஷயம் வந்து வேண்டாம் மச்சான். கோவத்துக்கு நான் நினைக்கிறேன், நடந்ததெல்லாம் வச்சு பாக்க இந்த விஷயம் நடக்கும்போது யாரும் கூட பக்கத்துல இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு மூடே வரும் போல கிடக்கு மச்சான். அடுத்த முறை ராணி முன்னாலேயா ராஜா முன்னாலயா அம்மான்னு சொல்லி போடுறேன் மச்சான். ஏன்னா இந்த மாம வேலையில என்னால பாக்க இயலாது. ஆனால் தயவு செய்து எந்த மாலை மட்டும் வேண்டாம் மச்சான். கேமரூன் இந்தியன் யாராவது பிடிச்சிட்டு வராங்கட்டு, நம்ம தப்பு கண்ணுக்கு போட்டோம். வேஸ்ட், ஆல் பிளான் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். இனிமே நம்ம பொறுமையா இருக்க கூடாது. பொறுமையா இருந்தா அது நம்மளுக்கு தான் ஆபத்து. இறங்கி ஆகணும், ஆபரேஷன் இறங்கி ஆகணும். லீடர், அந்த இந்தியன் மேஜர் புடிச்சிட்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு சார். அதுக்காக மேக்ராபின் கூட சேர்ந்து நாங்களும் உழைக்க தயாரா இருக்கோம் சார். குட், சொல்ல செய். பாஸ், அவர் கீழ் ஃப்ளோர்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டு இருக்காரு பாஸ். ஓ, ஐ சி. ஓகே பாய்ஸ், இந்தியனோட வாங்க, நம்ம தான் ஜெயிப்போம். ஓகே பாஸ், கிளம்புங்க. ஏய் ஏய் பிச்சைக்கார பசங்களா, உங்களுக்கு $50,000 வேணுமா? $50,000 என்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். போங்கடா போங்க. அந்த இந்தியனை பிடிச்சிருந்து என் கையில ஒப்படிங்க, அதுக்கப்புறம் வைக்கிறேன் உங்களுக்கு பெருசா ஆப். என்னடா மச்சான், உனக்கு ஆப்பிரிக்கன் பாச வடிவா தெரியும் தானே? ஆமா. எனக்கு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிய வேணும். உஞ்ச மனசுட்ட கேள், இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் கேட்டு சொல்றியே. ஆப்பிரிக்கன் பாஷையா? அது எதுக்குடா மச்சான்? நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஆப்பிரிக்கன் பாஷல எப்படி கேட்குறது அவட்ட கேட்டு சொல்றா மச்சான், கேளுடா. டேய் எனக்கு தெரிஞ்சு போச்சு,
நீ ஊருக்கு போனோடனே உன் காதலி கேத்தரின் கிட்ட சொல்றதுக்கு தானே கேக்குற? ஓமோம் மச்சான், எனக்கும் ஆப்பிரிக்கன் பாஷா வடிவா தெரியுமெண்டு, அவள்தான் கதைக்கும் போது பகிர்ந்து விடலாம் தானே. என்னடா மச்சான் கேட்டு சொல்லுடா. ஓகே ஓகே, எனக்கே தெரியும். இருந்தாலும் உன் சிஸ்டரே கேட்போம். சரி கேளன் ஜோதி, நான் உன்னை காதலிக்கிறேன். இது எப்படி உங்க லாங்குவேஜ்ல சொல்றது? அதுவா? மை மூ மியாவ். மச்சான் கேட்டியா? மை மூ மியாவ். அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? மை மூ மியாவ். ஓகே மச்சான். மச்சான் இப்ப காதலன் சொல்றான் மை மூ மியாண்டு, அவன் காதலிட்ட இப்படி சொல்றான். இப்ப காதலி சொல்றா, நானும் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்ற மாதிரி என்றால் என்னன்னு சொல்றது? டேய் இட்ஸ் வெரி சிம்பிள் டா. தை மூ மியாவ். ஓ அது மை, இது தை. ஓ சரி, விளங்குது விளங்குது விளங்குது. மச்சான் இப்ப காதலன் காதலிட்ட சொல்றான் மை மூ மியாண்டு, அப்ப அவளும் சொல்றாள் தை மூ மியாண்டு. இப்ப அவளுக்கு அவனை பிடிக்க இல்ல, அத இந்த பாஸ்ல என்னன்னு சொல்லுவாள். அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றான். ஓ அத ஜோதி, அதுவா? தைய தும்ப தக்ர. ஓ கேட்டியடா மச்சான், தைய தும்ப தக்ர. இதுக்கு என்னடா மச்சான் அர்த்தம் சொல்லு? அப்ப செருப்பு பிஞ்சிரும் அர்த்தம். என்னடா மச்சான், தைய தும்ப தக்கரன்ற வார்த்தை சின்னோண்டா இருக்கு. சின்னோண்டு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய அர்த்தமா? ஆனா மச்சான், இந்த ஆப்பிரிக்கன் பாஷையில எனக்கு வேண்டாம், என்ன விட்டு போடு. அது காலம் வந்து வைத்த கடுக்குது, நான் போயிட்டு ஏதாவது பழங்கள் கிடைக்கும் பார்த்துட்டு வரேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. உடனே மேலிடத்துல சொல்லி இதுக்காக நடவடிக்கை எடுக்கிறேன். சாரி. Why are you crying? African sister, அது நான் சொல்றேன். இவன் ஏன் அழுதானால் அது ஒன்றும் இல்லை. இவனோடு தங்கியிருந்த மாதவன் நாயர், பல்வீர் சிங், பொம்மி நாயுடு, இவங்களோட ஞாபகம் வந்துட்டு என்ன மச்சான் சரிதானே? அப்படியா? பாத்தியாடா மச்சான், இந்த காட்டு வண்டுகளோட கரைச்சல் தாங்க இல்லாம கிடக்கு மச்சான். காட்டுக்குள்ள ஒரு மூலிகை இருக்கு, அதை உடம்புல தடவி கொண்டால் இவையெல்லாம் ஒன்றும் செய்யாது. நான் போய் பறிச்சு கொண்டு வாரன், நீங்கள் கவனமா இருக்கோ, நான் இப்ப வாரன். ஒரு கை பாக்குறேன். சொல்லு, நம்ம இந்த காட்டுக்குள்ள வந்து 1 வீக் ஆக போகுது. நாம இந்த காட்டு வழியா தப்பிச்சு வந்தது நிச்சயமா அந்த டிராகன் ஜோக்கு தெரிஞ்சிருக்கும். அநேகமா அவ ஆட்கள் இந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம் இல்லையா? Am I right? Yes, yes. That's true. Dragon won't come, but his people will come. Anyway, you don't worry, honey. Hey, நீ ரொம்ப பயப்படுறியா? இல்ல ஹனி, நாம எப்பவும் ரொம்ப அலர்ட்டா தான இருக்கணும். நீ யாருக்காவும் பயப்படுத்தவே, எல்லாரையும் நான் பாத்துக்கறேன். உன் பயத்தை போக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஹே சொல்லட்டுமா? ஹே நோ நோ, உனக்கு இதே வேலை தானா? பகல்ல கூட இதே நினைப்பு தானா உனக்கு? இன்னைக்கு எவ்வளவு தூரம் நம்ம நடக்கணும் தெரியுமா? ப்ளீஸ் ஜோதி, ஒரே ஒரு முறை நான் சொன்னா கேளு. ப்ளீஸ் ஹனி, புரிஞ்சுக்கே. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோயே. மை பிளாண்டே, ஹவ் ஆர் யூ? கவலைப்படாத, என் ஃப்ரெண்ட் மேக் ராபின் காட்டுக்குள்ள போயிட்டான். உன்னை 2 நாள்ல அந்த எண்ணினை பிடிப்போம். அதுக்கப்புறம் $1 million நம்ம கைக்கு வரப்போகுது. நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீ கவலைப்படாத. Thank you.
மாலை விரிந்தாய் நல் மலராய் அதன் மனமாய் என் மனதில் புகுந்தாய்
நடந்து நடந்து என் கால் வலிக்குது. உங்க ஆளுங்களை விட்டு என்ன தூக்கிட்டு போக சொல்லு. டேய் தூக்குடா. கம் ஆன். $50,000 தூக்கிட்டு வந்தது நாம. ஆனா அங்க பாருங்க. ஆமாண்டா அவனை கவனிச்சுக்கிறேன்டா. குட் பாய். ஹலோ ஜோ. What, Mac? என்னடா மிட்நைட்ல ஃபோன் பண்ற? ஏய் அந்த இந்தியன் இருக்கல்ல. ஏய் மேக், இந்தியனை புடிச்சிட்டியா? வாவ். இல்ல இல்ல நாயிதான். மேக், ஸ்பாயில் மை ஸ்லீப். டார்லிங், ஹே, கம் ஆன். What do you want? What do you want? கம் ஆன். லீவ் இட். Go there. நடிக்கணும். நீ இந்த பக்கம் போ. Thank you.
Don't shoot, I say. Indian! Rakshara Taina! Indian! Russia Ladena! Russia, Batia, Arisha, Ukia! Indian! Inne Pagre! Patya, ellarum pidichan paar. Hey, enna Sri Lankan boy. Enna maatniya? Enna Jyothi counter? Enna? Ennadi? Map potale kuttu poriya? Ellarum pidichan paar. Adeichita. My dear friend Joe. நான் ஜெயிச்சுட்டேன். ஏய் மேஜர், எங்க கிட்ட இருந்தா தப்பிச்ச? நாளைக்கு நீ போனண்டா. ஏய் ஏய் டோஜோ, எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. Yes! $50,000 எனக்கு அன்னைக்கு என் கிட்ட இருந்து தப்பிச்ச உன் காதலி இன்னைக்கு என்ன ஆட்ட ஆட்ட போறோம் பார். ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். African Indian stupid girl. அன்னைக்கு என் மூஞ்சில காரி துப்பல, இன்னைக்கு துப்படி. ஏய், இத்தனை பேர் முன்னாடி வச்சு உன் துணி ஆவத்த உன் அமனமாக்கற பாக்குறியா? இப்ப பார். நீ பண்ற தப்பு இதுக்கா காட்டுக்கு வந்தோம்? மரியாதையா அவளை விடு. இவங்களை பிடிச்சி டிராகன் கிட்ட ஒப்படைக்கணும் நம்ம வேலை. ஏய் கேமரான், நீ என்னோட அசிஸ்டன்ட். இதெல்லாம் நீ தலையாடாத, போய் உக்காரு. உக்காரா? உக்காரியா இல்லையா? டேய் ஆடி, டேய் வேண்டாம் மடடா. ஏய் ஏய் மஜ்ஜிகிதா உஜிபதியா சக்ருபதியா பஜ்ஜி பலி தூக்கையா சக்குதா ஜா. இந்தியன் மேஜர், என்னடா சொன்ன? என்னையா சொல்ல? ஏ கேமரான், அவுத்தோற அவன அவன் கதையை நான் முடிக்கிறேன்டா. இன்னைக்கு அவனா இல்ல நானு பாத்துறேன். எஸ் பாஸ், அவன் அவுத்துறா. ஓகே பாஸ். ஏ ஜோதி வாடா, வா. டேய் அவன் சாக வேணும், இல்ல என்ற நீ சாக வேணும். ரெண்டு நடக்க வேணும். அடிடா மச்சான்.
Oh my God, my plan all waste. Indian Major, you put the pano. Yengal grumbo sandosh marke. Dairima, ungaritte ko paisaerenga. Thank you. Oru veerana, vidalo pente porla grumbo sandosho parra. Yappudiya nammu galar ko pano dichira. Pidi ma. Thank you. Pudi Major. Thank you. Thank you. Major, all the best. Thank you. Thank you. Hey, vanga. Hey, vanga. ஜனநாயகத்து மேல எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கு. உங்க நாட்டுல இருக்கிற சுதந்திரம் மாதிரி எங்க நாட்டுல இல்ல. மச்சான், ஆப்பிரிக்காவுக்கு இந்த காட்டை பத்தி மட்டும் தெரியும் என்று பார்த்தால் இந்திய அரசியலையும் தெரிஞ்சு வச்சிருக்காள் போல கிடக்கு. என்ன பொறுத்த மட்டும் இல்ல மச்சான், காடை தேவையெல்லாம் போல. நிழல்ல இருந்தாதான் வெயிலோட அருமை தெரியும். மேஜர், ஒரு நல்ல தலைவன் இருந்தாதான் அந்த நாட்டோட தலையெழுத்தே மாத்த முடியும். அந்த ஒரு பாக்கியம் எங்க நாட்டுக்கு கிடைக்கல. இந்தியாக்கு ஒரு காந்தி, அமெரிக்காக்கு ஒரு வாஷிங்டன், ரஷ்யாக்கு ஒரு லெனின், கியூபாக்கு ஒரு ஃபெடல் காஸ்ட்ரோ, சைனாக்கு ஒரு மாசேதுங். இந்த மாதிரி ஒப்பற்ற தலைவர்கள் எங்க நாட்டுக்கு கிடைக்கல. அந்த வகையில நாங்க துரதிருஷ்டசாலிகள் தான். அந்த வகையில இந்தியர்களான நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான். எஸ் ஜோதி, எங்க நாட்டுல யாருமே சுதந்திரத்தை மதிக்கிறது இல்ல. அத கேலியும் கிண்டல் மட்டும்தான் பண்றாங்க. என்ன பண்றது? அப்படி கிண்டல் பண்றவங்கள 10 நாளைக்கு இங்க நாட்டுக்கு வர சொல்லு. இங்க நாட்டு தெருக்கல்ல தினம் தினம் நடக்கிற கோஷ்டி சண்டை, குருவிகளை சுட்டு தள்ளுற மாதிரி மனுஷங்களை சுட்டு தள்ளுற ஒரு கொடூரமான கும்பல், 10 வயசு பையன் கையில துப்பாக்கி, தினம் தினம் செத்து பழைக்கிற ஒரு பயங்கரமான வாழ்க்கை, ஒரு பக்கம் கொடிய வறுமை. இப்படிப்பட்ட பயங்கரமான வாழ்க்கைய வாழ்ந்து பார்த்தாதான் உங்க சுதந்திரத்தை கிண்டல் பண்றவங்களுக்கு சுதந்திரத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு புரியும். மேஜர், அமைதியான சமுதாயத்துல வாழ்றதுக்கு கூட கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? மேஜர், இப்படிப்பட்ட வலுவான ஒரு சுதந்திர நாட்டுக்கு நான் வரப்போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க நாடு வலுவுள்ள சுதந்திர நாடா மாத்தின மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர், அன்னை இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி மாதிரி ஒப்பற்ற தலைவர்கள் ஒருத்தர் கூட எங்க நாட்டுல பிறக்கலையே. ஹனி, என் குடும்பத்தை பத்தி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? பஞ்சத்துல அடிபட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம 100 வருஷத்துக்கு முன்னாடி கரும்பு தோட்ட தொழிலாளியா ஆப்பிரிக்காவுக்கு வந்ததுதான் என் குடும்பம். அப்பா தமிழர், அம்மா ஒரு ஆப்பிரிக்கன் லேடி. கரும்பு தோட்டம், டைமண்ட் பிசினஸ்னு லட்சாதிபதியா வாழ்ந்த எங்க குடும்பம் ஒரே நாள்ல மண்மேடு மாதிரி செதஞ்சு சின்ன பின்னமா போயிருச்சு. இதுக்கு காரணம் என்ன? எங்க நாட்டுல இருக்க ஒழுங்கீனமான அரசியல். Don't cry ஜோதி, don't cry. என் நாட்டு மேல நீ வச்சிருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் நான் தலை வணங்குற ஜோதி. Thank you ஹனி. என்ன சிஸ்டர், எப்படி என்றாலும் இந்திய மருமகளானது உங்க சந்தோஷம் தானே? What is it telling? சொல்லண்டா மச்சான். ஜோதி, நீ இப்ப இந்திய மருமகளாகே அதுல உனக்கு சந்தோஷம் தானே மாறன் கேக்குறான். பின்ன உங்க நாடு வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக போகுது. அந்த நாட்டுக்கு நான் மருமகளா வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். I'm so happy. I'm so happy. சீக்கிரம் கிளம்புங்க, இருட்டாரத்துக்குள்ள நம்ம இன்னும் 10 கிலோமீட்டர் நடக்கணும். கிளம்புங்க கிளம்புங்க. என்னடா மச்சான் சொல்ற? நடக்கணுமா? மறுபடியும் நடக்க வேணுமே மச்சான், காலெல்லாம் வலிக்குதுடா. லெட்ஸ் கோ. ஓ மோம், சரி போகத்தானே வேணும்.
மர உங்க அண்ணன் சார்லஸ் பத்தி அதை ஏண்டா கேக்குறாய் மச்சான்? என் பெரியப்பா மகன் சார்லஸும் அவன் கேர்ள் ஃபிரெண்ட் ரீட்டாவும் கேம்பஸ் படிக்கக்கே அவைகள் காதலிக்கும் போது யாழ் கடற்கரையில் ஆடின ஆட்டமும் பாட்டமும் சும்மா அந்த மாதிரி மச்சான். செல் அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. அதை நினைவுபடுத்தாத மச்சான். என்னது இறந்து போயிட்டாங்களா? அந்த பாட்டை பேர்ந்து கேப்போம். ஹனி ஹனி, ஒன் ஹாப்பி நியூஸ். தென் டெல் மீ நா. கொஞ்சம் கிட்ட வாயே. ரியலி? யெஸ். என்னடா இது? அவவுது விட்ட காதல் ஏதோ சொன்னால் உடனே புடிச்சு வந்து சேர்ந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். என்னடா விஷயம்? டேய் மச்சான், நம்ம ஜெயிச்சிட்டோம்டா. ஜெயிச்சிட்டமா? என்னடா சொல்றாய்? நம்ம கரை ஏறிட்டோம்டா மச்சான். விளங்கு இல்லடா. டேய் இன்னும் ரெண்டே நாள்ல இந்த காட்டை விட்டு மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ் போய் சேர போறோம்டா. மச்சான் நல்ல செய்திக்கு என்ன அண்ணன் சலஸ் பண்ண படை மட்டும்தான் என்றும் எனக்கு மட்டும்தான்.
விடுங்கள் மாமா விடுங்கள், யாரையும் பாத்து போறாங்க விடுங்கள். ஹேய், இப்ப என்ன நடந்துட்டது? உஞ்ச அம்மா பாத்து வந்து கவலைப்படுறீங்க. அடியை நான் உன கட்டிக்க போறவனடி. இதுதான் ரெண்டு வருடம் ஆயிட்டு கதைக்கிறீர்கள், இன்னும் கட்டின பாடில்லை. அடியை தாலி கட்டினா மட்டும் போதுமா? குடும்பம் நடத்த காசு பணம் வேண்டாமே. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த காசு பணம் காணாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மூலமாக ஃபாரின் போக போறேன், ரெண்டு வருஷம் நல்லா சம்பாதிச்சு போட்டு உன்னை வந்து கூட்டி கொண்டு போறேன். என்ன கேத்தரேன், என்னடா கதைக்க மாட்டியே? என்னை விட்டுட்டு போக போறீங்களா அத்தான்? அடியை நான் என்ன ஊர் சுத்தி பார்க்க போறேன், ரெண்டு வருஷம் சம்பாதிச்சு போட்டு காசோட வாரன். கேத்தரின், ரெண்டு வருஷம் நான் வார வரைக்கும் நீ எனக்கு காத்திருப்பியே. அத்தான் நீங்க வார வர காத்திருப்பேன். அத்தான் நீங்க ஊர்ல இருந்து வார வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் உங்களுக்காக காத்திருப்பேன். சரி விடு கேத்தரின். கேத்தரின், நான் உன்னை விட்டுட்டு ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருக்க போறேன். உஞ்சார்த்தான் மறக்காம இருக்க மாதிரி ஏதாவது கொடுத்தா அனுப்ப மாட்டியே? என்ன வேண்டும்? நான் என்ன உன் ஆர்த்தின் காசே கட்டு வாங்க போறேன். வேற என்ன வேண்டும்? நான் கேட்க போறேன் ஆசையா ஒரு முத்தம் தான். விடுங்கள் வேண்டாம். இந்த காட்டுல இருந்து எப்படியா தப்பிச்சு போய் கணக்கு நாள் சந்தோஷமா வாழ வேணும். மச்சான் மச்சான், என் மனசுல ரெண்டே ரெண்டு ஆசை மட்டும் உண்டு மச்சான். ஒண்ணாகாதுரா, என் முதல் ஆசை என் மண்ணுல யுத்தம் முடிஞ்சு கெதியில ஒரு நல்ல முடிவு வர வேணும். இதனால வரையில் எங்களுக்கு நேர்ந்த இழப்புக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும். உலகம் முழுக்க புலம்பெயர்ந்து அகதிகளாய் வாழும் என் மக்கள் நாடு திரும்பி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். இரண்டாவது எனக்காகவே காத்திருக்கிற கேத்ரினுக்கு ஒரு பொடியனை பார்த்து கல்யாணம் கட்டி வைச்சான். உனக்கு மச்சான், டேய் நீ உயிரோட இருக்க நீ. தெரியாம இன்னொரு தடவை பண்ண
தெரியாம பண்ணிட்டோம். ப்ளீஸ் சாரி. டேய் நீ உயிரா? சாரி மச்சான், உயிரா? இனி ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டேன். சாரிடா. என்னடா இது, இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள ஒரு குருவியை சுட்டு சாப்பிடலாம் ஒன்றும் ஆப்பிடே இல்ல. இறைச்சி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? ஏய் காட்டு பறவையே, எவ்வளவு சுந்தரமா சுத்தி கொண்டு இருந்த நீ. இன்றைக்கு உண்டு நிலைமை மாறுதல் எஞ்ச நிலைமையும் போட்டு வாட்டுறாங்கள். ஏ காட்டு பறவையே, உன்ன மாதிரிதான் நானும் பாடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த காட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து எந்த மச்சன் பரவாயில்ல ஜோடியோட இருக்கிறான். அந்த மாதிரி எனக்கும் ஒன்று அகப்பட்டால் பம்பலகாத்தான் இருக்கும். ஆனால் எங்க போறது என்ன செய்யறது எனக்கு ஒன்றும் விளங்க இல்லையே. அவன் அதிர்ஷ்டக்காரன் அனுபவிடா மச்சான். நானும் ஊருக்கு போன உடனே எந்த கேத்தரின கல்யாணம் முடிச்சு போட்டு பிரான்ஸ்ல இருக்கிற எங்கட அக்கடை வீட்டுக்கு போக வேணும். அந்த குளிரில் நானும் கேத்தரினும் சொல்லி வேலை இல்லை. அடியே கேத்தரின், கெதியில கொஞ்சம் மாமன் வெளிக்கிட்டு வாரன் அடி. உஞ்ச மாமன் தலைக்கு மேல துவக்கு தொங்கினாலும் சரி, கத்தி தொங்கினாலும் சரி, இல்ல அந்த டிராகனே நேர்ல வந்தாலும் சரி, அடேய் பயங்கரவாத டிராகன் நேர்ல வாடா, இந்த நெருப்புல உன்ன வாட்டி சுட்டு திண்டு போடுறன். என்ன ருசி! மாறா, ஒரு காட்டு சரக்கு உன்னை களவி செய்ய கூப்பிடுறாடா, இன்பத்தை அனுபவிடா. ஆஹா, இந்த ஆப்பிரிக்கன் காட்டுக்குள்ள ஒரு கௌதரை கிடைக்குமான்னு பார்த்தேன், ஆனா ஒரு காட்டு மயிலே கிடைச்சிருச்சு. ஆஹா, மை டியர் மேஜர் மச்சான், ஐ அம் சோ சாரி. உன்னிட சொல்லாம போறேன்னு கோச்சுக்கொள்ளாத. இந்த காட்டு பெட்டை எப்படி நான் அனுபவிச்சு போட்டு நாளைக்கு உன்ட்ட வந்து சொல்றேன். ஓகேவா? ஆமாம், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காட்டு பெட்டைகளுக்கு இலைதான் உடுப்பு. நீ என்னடா ஆனால் எங்களை யாழ் கடை வீதியில உடுப்பு எடுத்த மாதிரியே இருக்கிறியே. பரவாயில்ல, முன்னேற்றம் தான். என்ன எங்கடி கூட்டி போறே? எனக்கு இந்த இடம் வேண்டாம். ஓகே, தரவா அங்கேயா? ஐயோ, எனக்கு காலெல்லாம் வலிக்குது, நான் என்ன செய்வன்? தூக்குறியே? ஓ, பரவாயில்ல பரவாயில்ல, நான் தூக்குறேன். எப்படி? காட்டுவாசி வழக்கத்துல இதுதான் வழக்கம் போல எனக்கு. எனக்கு எதட்டாலும் நான் படுக்கிறேன். என்னடி ஒடுப்புறாய், என்ன செய்ய போறால்? என்ன ஒரு சர்வீஸ்! நீயும் நீயும் நீயும். ஓ சரி, என்னன்னு சொல்லுவன். கெதியில வாடி இன்னுமா என்ன? Oh, 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 oh
டேய் மச்சான், உன் சிஸ்டர் ஜோதி சொன்னா இந்த காட்டுல இருக்கிற காட்டு பெண்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணுமா. என்ன அந்த ஏரோ பாய்சன் குரூப்பே, அது தெரிஞ்ச விஷயம் தானடா மச்சான். அதான் இல்ல, காட்டுவாசி பொண்ணுங்க தனியா தான் வேட்டைக்கு வருவாங்களாம். அவங்க நம்மள மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே அலேக்க தூக்கிட்டு போயிடுவாங்களாம். என்னடா மச்சான் பீதியை கிளப்புகிறாய், எதற்காக தனியாக தள்ளி கொண்டு போகிறார்கள்? காட்டுவாசி பொண்ணுங்க இந்த காட்டுல தனியா தான் இருக்கும். நம்மள பார்த்த உடனே ஆசையோட நம்மள மேட்ருக்கு தள்ளிட்டு போவாங்க. நாமளும் ஆசையோட தான் போவோம். நம்ம டிரெஸ் எல்லாம் கழட்டி அம்மணமாக்கி நம்மள படுக்க வச்சு காட்டுக்குடியால நம்ம கை காலெல்லாம் கட்டி போட்டுருவாங்க. போட்டுட்டால் மச்சான், போட்டுட்டால். அப்புறம் ஒரு சின்ன கருப்பு சட்டியில மூலிகை மருந்தோட ஒருத்தி டமால் என்ட்ரி கொடுப்பாளாம். வந்துட்டாள் மச்சான், அவவும் வந்துட்டாள். ஐயோ, காலுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டாளே. சரக்குன்னு ஒரு கத்தி எடுப்பாளாம். ஐயோ, கத்தியை எடுத்துட்டாள்ரா. என்ன உடம்ப முறுக்குறாள். ஐயோ ஐயோ ஐயோ, காட்டு பெண் குள்ளல கத்தியை தூக்கிட்டாளே. மச்சான் அப்போதே படிச்சு படிச்சு சொன்னானே, நான் கேட்க இல்லையே. நான் என்ன செய்வேன் இப்ப? காட்டு பெண்ணியை கண்டதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து மாட்டிக்கொண்டேனே. ஐயோ, அது சரி, நான் மட்டும் என்ன விதி விளக்கா? உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளை படமாக்களும் இப்படித்தான் பெட்டையை பார்த்தோட கவுந்து விடுறாங்கள். இல்லை என்றால் எயிட் சால இவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்களா? சாமி வந்த மாதிரியே தலையாட்டுவா. போதுமடி போதுமடி. ஆனா உடனே வெட்ட மாட்டா, திடீர்னு தலைய குலுங்கி ஆடி கத்துனாளுங்க, அவ்வளவுதான். ஆணோட உயிர்நிலைய, அதாவது ஆண் குறிய புடிச்சு சரக்குன்னு ஒரே அறுப்பு. தம்பி க்ளோஸ். அது சரி, என்ன நிலைமை? ஐயோ, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா இந்த நிலைமை நாறி போகும் இல்லையா மச்சான்? மச்சான், ஐயோ, என்ன கரப்பாம்பூச்சி மாதிரி புரட்டி போட்டு என்ன வெட்ட போறாங்களே. அடியை, என்ன கலட்டி விடுக்கடி. இந்த விஷயம் மட்டும் ஜோதிக்கு தெரிஞ்சது என்றால் இந்த காட்டை விட்டு வெளியே போவதற்கு என்ன பகுதி விட்டு கொண்டு கொண்டே இருப்பாளே. நான் என்ன செய்வன்? அடியை, காட்டு பிசாசுகளை உங்களை தாண்டி. இது தப்புமா? அவன் அவன் வாழ்க்கையில பொத்தி பொத்தி பாதுகாக்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இதுதானம்மா. பிளீஸ், அதையும் கட் பண்ணி என்னுடைய வாழ்க்கைக்கு மாற்றி வைத்து விடாதீர்கள். அப்பச்சான், அந்த துளையடா எங்கடா போய் துளஞ்சனி? மரா, மரம் எங்க போனா? ஐயோ, கடிக்கிறளே, பண்ண வேற காட்டுறாளே. ஐயோ, கழுத்து வேண்டுமானால் வெட்டிக்கொள்ளுங்கள், ஆனால் அதை மட்டும் கட் பண்ண வேண்டாம் பிளீஸ். ஒன்று செய்யுங்கள், என்னோட வேண்டுமானால் வாருங்க. எது கட் பண்ணி போட்டு பேர்ந்து மூலிகைப்படல் காயம் மாறுமே, ஆடி போடி பொழப்பு கெட்டவளே. ஏடி, காயம் மாறின பிறகு திரும்ப வளர்றதுக்கு அது நான் வாழ கொடுத்தா வாழ்க்கை அடி. ஐயோ மாறா, குஞ்சமானம் போக போகுதலா. ஐயோ, அவமானப்பட்டே சாக போகிறாய். இப்படி அவமானப்பட்டு சாவதற்கு எந்த நாட்டுல சண்டை போட்டு செத்துருக்கலாம் போல கிடக்கு. இவள் வேறு கத்தியை வச்சுக்கொண்டு ஆட்டி கொண்டு இருக்கிறாள், இவள் ஒரு பக்கம் பல்ல வேற காட்டுறாளே. ஐயோ, அவுத்து விடுங்கடி. குனிகிறாள். ஐயோ ஐயோ, வேண்டாம், அம்மா சொல்லி போடணும். ஐயோ, மடியில கை வைக்கிறாடி. ஐயோ, மச்சான் மச்சான், வாடா. ஐயோ ஐயோ ஐயோ, கை வச்சுடா, வாடா, கெதியில வாடா, ஒரு வாளை சுடுறா. அடே வாடா, கெதியில வாடா, சுடுறா, அவளை விடாதடா, புரட்டி சுடுறா. நல்ல வேலையடா, கொஞ்சம் சுணங்கிருந்தாலும் குஞ்சு மிஸ் ஆயிருக்கும்டா மச்சான். போனது கூடதோட வாரத்துக்குள்ள நாங்கள் ஓடிடுவோம் மச்சான். அப்பவே சொன்ன கேட்டியா? சொன்னாய் மச்சான், அவள் சீக்கிரம் வடிவம் பார்த்தால் நீ கூட போவாய் மச்சான். அக்கா மகள் ரஜினா மேரியே? ஆமா மாமா. என்னடி அம்மா இப்படி பாடி பதுங்க துருமகிழச்சு போன? நீ
தீல சிக்கி போன பனங்கிழங்கும் இத்த பூமியில சிக்கி போன மனிதர்களும் இப்படித்தானே இருப்பார்கள். சோறு சாப்பிட மாட்டீங்களே? அது எண்டாவது ஒரு நாள் ரேஷன் கடையில் புழுத்த அரிசி போடுவார்கள் இல்லையா, அதை அம்மா வாங்கி சுத்தம் செய்து கஞ்சி காய்ச்சி துவையல் அரைத்து கொடுப்பார்கள். அன்றைக்கு நான் அரிசி உணவு சாப்பிடுவேன். மாமா, என் அம்மா ஒரு தடவை சொன்னால், அவள் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அவள் வீட்டில் பர்மா அரிசி சோறும் தேங்காய் பால் எடுத்து செய்த வளமான மீன் குழம்பும் பொரியல் அப்பளம் இறைச்சி சோறு சாலமீன் நண்டு எண்டு தினமும் விதவிதமாய் சமைப்பாளாம். அம்மா மனமாய் ருசியாய் அம்மா தினமும் வளமாய் சாப்பிடுவாளாம். நாங்கள் சாவதற்குள் அப்படி ஒரு வளமான நாள் எங்களோட வாழ்க்கையில் வருமா மாமா? நிச்சயம் வருமா. நாம் என்றாவது ஒரு நாள் வலுத்த இன மக்களோடு சரிநிகர் சமமாக வாழும் வாழ்க்கை வருமா மாமா? இல்லையெனில் நம் இனமே அங்கு அழிந்து போகுமா? நம் தாய் வழி, தந்தை வழி, மாமன் மச்சான் வழி, உறவுகள் இருந்தும் உலகம் போற்றும் தமிழின தலைவர் நம்மோடு இருந்தும் நம் இன அழிவு ஒரு தொடர்கதையாய் போகின்றதே மாமா. பிறந்த மண்ணிலேயே நீரின்றி உணவின்றி மருந்தின்றி மிக கேவலமான இழிப்பிறவி அடிமைகள தினம் தினம் சாவுகின்ற எம் மக்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா மாமா? போர் ஓய்ந்தும் எம் தொப்புள் கொடி உறவுகள் கோடிகளாய் அருகில் இருந்தும் இன்றைய மக்கள் வேலியிட்ட விலங்கிட்ட மிருக அடிமைகளை தினம் செத்து மடிந்து கொண்டிருப்பதை நீங்கள் கொண்டு எங்கள் ஐயனே எங்கள் ஐயா, நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை வாங்கி தர வேண்டும். எங்கள் வாழ்க்கை வெறும் அரசியலாகி போனதே மாமா. கவலைப்படாத ரஜி, உன் ஆசை ஒரு நாள் நிறைவேறும். மாமா, எங்களுக்கு இந்த கொடுமையிலிருந்து விடுதலை வேண்டும். என்ன சொல்வது? ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக புரிந்து கொள் மகளே, நாம் இழந்தது அதிகம், மிக மிக அதிகம். நம்மை ஒரு புல்லாக நினைத்து நம் எதிரிகள் நம்மை இனிமே புரிய போடவே முடியாது. எம் மக்களுடைய உரிமைகளும் உணர்வுகளும் எத்தனையோ வருடங்களாய் வளர்ந்துவிட்ட தேக்கு மரங்கள் அம்மா. இனிமேல் எங்களை எவராலும் வெட்டவோ வீழ்த்தவோ முடியாது. இப்போ சத்தியமான வார்த்தையை உனக்கு சொல்கிறேன் அம்மா, இனிமேலும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணாமல் இதை தள்ளி போட்டு போட்டு நீர்த்து போன சுண்ணாம்பு நிறைய ஆக்கிவிடலாம் என்று எந்த கும்பலாலும் கனவு நினைக்க முடியாது அம்மா. இனிமேலும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணாமல் இதை தள்ளி போட்டு போட்டு நீர்த்து போன சுண்ணாம்பு நிறைய ஆக்கி விடலாம் என்று எந்த கும்பனாலும் கனல் நினைக்க முடியாது அம்மா. சரி மாமா. அழாதே மகளே, உன்னை பொறையோடி போகவிட்டால் அது என்றாவது ஒரு நாள் மரணம் என்கிற நிலையைத்தான் கொண்டு வரும். நிரந்தர தீர்வு என்கிற முடிவை தள்ளி போட போட அதற்காக கொடுக்கின்ற விலையும் கூடிக்கொண்டேதான் போகும். அது ஒருபோதும் குறையாது. புண்ணை பொறையோடி போகவிட்டால் அது என்றாவது ஒரு நாள் மரணம் என்கிற நிலையைத்தான் கொண்டு வரும். நிரந்தர தீர்வு என்கிற முடிவை தள்ளி போட போட அதற்காக கொடுக்கின்ற விலையும் கூடிக்கொண்டேதான் போகும். அது ஒருபோதும் குறையாது. மகளே, உன்னால் சாப்பிட முடியாது என்று சொன்ன அரிசிச்சோறும் கறிக்குழமும் அதன் சுவை தொண்டை குழி வரைதான் மகளே. அதற்கு பிறகு எல்லாமே நடக்கல் தான். ஆனால் மகளே, நாம் இறுதியில் பெறப்போகும் நல்ல தீர்வு அதன் இனிமை நம் உயிரையுடைய மேலானது. ஆனால் மகளே, நாம் இறுதியில் பெறப்போகும் நல்ல தீர்வு அதன் இனிமை நம் உயிரையுடைய மேலானது. வா மகளே. இந்த மாமா ஆப்பிரிக்காலிருந்து வரும்போது உனக்கு விளையாட்டு சாமான் சாக்லேட்டும் வாங்கித்தாரன். என்ன போகுமா? Come on.
Mara. Jyoti. Yes, Major. Maitu Forest, Itumala Kutwa. Gadikali Military Headquarters, Jammu Batwa. Hey, what are you doing? In a few hours, the military headquarters will go to the military headquarters. Hey! What are you saying? Few hours, just few hours. Yeah! Yes! Yes! Maran, happy? Wait. இந்த வெற்றி ஒண்ணு நமக்கு சாதாரணமா கிடைக்கல. என்னடா சொல்கிறாய்? மிதிக்குவா மதிக்கத்துக்குவா எனிமேஸ். மாரா, listen carefully. We have sadness, happiness. Yes, dear. இந்த காட்டை கடக்கிறதுக்குள்ள எது வேணா நடக்கலாம். நம்ம எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற கடைசி கட்டத்துல இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆபத்தும் இருக்கும். மச்சான், நாங்கள் சில நாட்களாய் இந்த காட்டுல பல கிலோமீட்டர் நடந்து வந்தாலும் அந்த அனுபவம் நமக்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. என்ன? I'm a correct sister. Yes, Mara. But one thing, we have to be alert each and every second. Since this is our last operation, we must defeat our enemies. Mara, இனிமே இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் உறங்கட்ட. நாம கடைசி போர்ல இறங்க போறோம். மச்சான், இந்த போர் நிச்சயமா நாமதான் ஜெயிப்போம். Yes! 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 நாமதான் ஜெயிப்போம். மேக் ராபின், மை ஃப்ரெண்ட், பொம்பளை பொம்பளைன்னு அழிஞ்சி இப்ப அநியாயமா மண்ணுக்குள்ள போட்டியடா. மேக் ராபின், மை ஃப்ரெண்ட், அந்த இந்தியனை பிடிச்சிட்டு வர நினைச்சேன். உன் மூஞ்ச கல்லாக்கி, உன் வாய பாட்டில் ஆக்கி, உன் உடம்ப பூவாக்கி தேவலமா படுத்திருக்கேடா. வச்சுக்கிட்டு இருப்பேன். ஓ சாரிடா சாரிடா, மூஞ்சில துப்பிட்டேன் நானு. Hey, Indian Major! நீ இந்த காட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் உன்னை ரெண்டு நாளுக்குள்ள உன புடிச்சு உனக்கு இதே இடத்துல சமாதி கட்டுவேன். அப்படி நான் கட்டல, என் பேரு டிராகன் ஜெயிலரா. ஏய், வேர்ஸ் அதர் பீப்பிள்? எர்ஜிக்காக மான் கொண்டு வர போய்க்கிறோம் பாஸ். பிளடி 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 மேட் பேக்க, இந்தியன் முடிச்சோம் மான பிடிக்கிறீங்களா? போய் இவன் தொப்பைய பாரு, தின்னு தின்னு எப்படி இருக்கான். பே உங்களை சொன்ன கட்டுற அடுத்த சாமதி உங்களுக்கு. நல்லா வைக்கிறீடா குடி. ஷூட் ஷூட் மே, துப்பாக்கி எப்படி புரியணும் புரியுதா? நேர குறி வைக்கணும். புரிய ஓ போட்டா போட்ட ஸ்டாண்டர்ட் மே. உங்க அப்பாவை பொண்ணவனுங்களை நீ கண்டிப்பா பழி வாங்குவேன். அதுதான் என்னுடைய முதல் வேலை. மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ் போனதும் என் டீமை கலெக்ட் பண்ணி அந்த டிராகனை உயிரோடு பிடிச்சி உன் முன்னாடி இழுத்துட்டு வர. நீ உன் கையால் அவன் கழுத்தை சீவிற. ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாயிரா. கத்திய கூட கூல் டவுன் ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையாயிரா. இவ்வளவு தூரம் வந்துட்டு அவனை பழி வாங்காம போவோமா? என்ன நம்புமா? I love you, da. I love you, Major. அட பயங்கர. உங்க இந்தியன் புடி சொன்னா பிட்டு படத்துல நடிச்சு தூங்குறமே தூங்குறீங்க. எப்படி தூங்குறான் பாப்பா?
get up வாயில என்ன வெச்சன் தரந்துறியா போ போ இதெடுத்து போ டேக் இட் போ மா இந்த பே இங்க ஒரு கீறுப்புல தூங்குது ஏய் ஏய் ஏந்திரு get up மா என்ன வேலை உனக்கு போ தொண்ணு செய் ஏய் ஏ கழுது புலி உன இந்தியன் புடிச்சு இங்க தூங்குறியா போ டோ கோடா ஏய் இங்க நான் அவுட் போடா போ அப்படி ஏய் ஏய் இந்தியன் மேஜர் வந்துட்டேன் கிட்ட நெருங்கிட்ட வரடா வரா என்னாச்சுடா வரா வாட் ஹேப்பன் கோட் கம் ஆன் மூவ் மறைஞ்சிருந்து யாரோ சுட்டு இருக்காங்க இங்க இருந்து உடனே போய் ஆகணும் ஹனி கொஞ்சம் பொறுத்துக்கடா உன் உயிருக்கு ஆபத்து இல்லை Don't worry, Mara. Everything will be all right. நல்ல வேளை. உள்ள டீப் அப்ப ஹார்ட்ட தொலைக்கல. உனக்கு ஒண்ணு ஆகாதுடா மாரா. கவலைப்படாத. கோட் வலிக்குது மச்சான். காயம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இருந்தால வலியை பொறுத்துக்க. Just relax. உன் சிஸ்டர் காட்டு மூலிகை எல்லாம் வச்சு தான் கட்டிருக்கா. சீக்கிரமா காயம் ஆறிடும். Be patient, Mara. கலையில எல்லாம் சரிப்படுண்டா. அடா பாவிங்களா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்களே இவனுக்கு தூங்கி அவார்டு வாங்குறோம் போல இருக்கே டேய் எழுந்திரு get up சொன்னே வேலை சுபே தூங்கும்போது வாயில ஊத்துது பாவனுக்கு எழுந்திரு போ வேலை செய் லெட் இட் அப்பார் வாட் ஹேப்பன் கம் பாஸ் கம் 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 போயிடு செல்லுட்டன் சுற்றாதீங்க நான் தான் யானை கொம்பு ஜாக்கி ஐயோ ஐயோ நான் தான் சுற்றாதீங்க நீ யானை கொம்பு திருற ஜாக்கி தானே நீ இங்க என்ன பண்ற ஐயோ எஜமா நான் உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேன் என்ன சுற்றாதீங்க அந்த இந்தியன் சுட்டுட்டு போயிட்டான் நான் ஒண்ணு சொல்லட்டுமா என்ன மேன் என்ன சொல்ல போற சொல்லு எஜமா நீங்க இந்தியனை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே கிடைச்சானா இல்லையா சொல்லுங்க எஜமா எங்கடா அவன் கிடைச்சான் வந்துல இருந்து மலை காடு தண்ணிங்க விஷபூச்சிங்க பாம்புங்களை பார்த்துதான் மிச்சம் ஜாக்கே வந்துல இருந்து மூணு பேர் எங்கால செத்து இருக்காங்க காட்டு கொசுக்கடியில சாவறேன் எங்கடா இருக்கான் அவன் கவலைப்படாதீங்க ஜமா அவன் ஒளிஞ்சிருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சிருவேன் காட்டு குருவிங்க கத்துற சவுண்ட வச்சே என்னால அவனை கண்டுபிடிக்க முடியும் சத்தியமா ஜமா என் தலைமையில அடிச்சு சொல்றேன் அவனை நான் காட்டி கொடுக்குறேன் இனி நைட்டுக்குள்ள நான் இந்தியன் பிடிக்க போறோம் கம் பாஸ் கம் ஆன் எஜமா சால்வலி எஜமா ஏய் விடுங்கடாங்க ஆவாடா தூங்குடாடி தூங்குடா Oh, my God.
ஜோதி மரணம் கிட்ட ஆபத்து. கம் ஆன் ஹனி. ஏய் டில்லிங் பாய். ஏய் இந்தியன் மேஜர் ஒழுங்க என்கிட்ட ஒரு சரண்டர் ஆயிடு. இல்ல இப்பவே இங்கே உன் ஃப்ரெண்ட ஷூட் பண்ணி கொண்டு வா. பாக்கறியா? ஸ்டில்லிங் பாய். வெஸ்ட் இந்தியன். சொல்ல போறியா இல்லையா? வீரா மச்சான் அப்படி ரெண்டு ஓடி போயிருக்கோம். வரல Come on, Jyoti. Come on. Two. Veera, marade na. Three. Four. Five, six, seven, eight, nine, ten. Hey, surra. Hey, surra. Tappu panita. Nee periya tappu panita. Saavra. Hey, dragon. Ha? Don't shoot. We'll surrender. No! Va, 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 vada, va, samda. Va, vada. Va, 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 major. Va, major. Ya simanda, vada. Hey boy, catch it. Hey, catch it. Va. Jodi ese na tanni katninga. Vada. Hey, kaiya katra unke. ஏய் ஏய் இந்தியன் மேஜர் எனக்கு தண்ணி கேட்டேனே நான் சாப்பிட்டு தூங்கி சந்தோஷமா வந்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா உனக்கு என்னடா தெரியும் போயிடுச்சுடா என் ஒன் மில்லியன் டாலர் போயிடுச்சுடா கொல்லுங்க ஜமா கொல்லுங்க அடிப்பே மூடு எனக்கு தெரியாது போயிடுச்சுடா போயிடுச்சு ஒன் மில்லியன் டாலர் என் கை விட்டு போடுச்சு நினைச்சுடா கிடைச்சிருச்சு ஐ ஆம் டேம் ஹாப்பி ஏய் ஜோதி கவுண்டர் எல்லாத்துக்கும் நீதானி காரணம் வா 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 வாடா 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 இது நிக்குது போறா ஒன் மில்லியன் டாலர் மோ ஸ்ரீலங்கம் பாய் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா ஐ லவ் பேபி ஏ ஜாக்கி இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த காட்டை விட்டு நம்ம வெளியே போனோம் கம் ஆன் Compass, be careful. Hey, Jackie, stay here, ma. Under the car, watch it, man. Come on, guys. Come on, guys. Come, come. Cheers. Cheers. லீடர் வா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நம்ம இந்த காட்டை விட்டு வெளிய போயிடலாம் 8 o'clock எஸ் எஸ் இந்த காட்டை விட்டு போயிடலாமா தேங்க் யூ ஜாக்கி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஹாய் மெரின் அந்த இந்தியனுக்கு ஃப்ரூட் பெட்லாம் கொடுத்துரு அப்படியே நீங்க சாப்பிடுங்க லீடர் அந்த இந்தியனை நல்லா கட்டி போடணும் இல்லனா நாங்கள் தோத்துட்டோம் மேஜர் நாங்கள் தோத்துட்டோம் என்ன பண்றது ப்ளீஸ் எல்லாமே தான் நாங்கள் எவ்வளவு தன்னம்பிக்கையோடு காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு பசி விஷப்பூச்சி விஷ வண்டு காட்டிலையும் மேட்டிலையும் எவ்வளவு அலைஞ்சு தெரிஞ்சு தப்பிக்கலாமட்டு எவ்வளவு நம்பிக்கையோடு வந்த நாங்கள்
இப்ப எல்லாமே ஈர மண்ணில கொட்டின பசும்பால போயிட்டு மேஜர். அவன் அழுகுறான், கவலைப்படாத, அவன் நாளைக்கு சாக போறான், சந்தோஷமா அழுகிட்டான். விடு, தைரியமா இருமாறா. என்னடா விளையாடுறீங்க, எங்கட தப்பிக்கிறது, எப்படி தப்பிக்கிறது? அந்த மேக்ராபின்ட்ட மாட்டினப்ப கூட நாங்கள் இப்படியா தப்பிப்போம் என்று நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்ப இந்த குலகாரட்ட மாட்டிட்டோம், திரும்பவும் அந்த பங்களாக்குள்ள தான் கொண்டு போறாங்க. அந்த யூஎன் ஆர்மிக்காரட்ட டொலரை வாங்கி போட்டு நம்மளை அங்கேயே வெட்டி புதைக்கத்தான் போறாங்க. இதுக்காக அவடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மேல் கடந்து வந்தோம், கஷ்டப்பட்டோம், எல்லாம் வீணா போச்சு தடா. ஜீசஸ் மாறன், ப்ளீஸ் ரிலாக்ஸ். நீ பேசாத, வாய மூடு. கதைக்க வந்துட்டால் நீ யார பழி வாங்கணும் காத்து கொண்டிருந்தியோ, சபதம் போட்டியோ, அவனே வெளியே வந்து உன் கைக்குள்ள நிக்கிறான். அவனை கொள்ளாம விட்டுட்டியே பாஸ். அவங்க சும்மா சும்மா ஏதோ ஒரு ரகசியம் பேசுறாங்க பாஸ். என்ன? டோன்ட் வெரி ஜாக்கி, நாளைக்கு மூணு பேரும் குழிக்குள்ள போக போறானுங்க. பேசிட்ட விட மாறா. கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெறியங்க கையில சாகிறத விட நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்டா. அப்படி வரா என்ற சிங்கக்குட்டி. அடே, உஞ்ச ஐடியாவுக்கு, அதுவும் கிரேட் ஐடியாவுக்கு நான் ஓகே. உஞ்ச பெஞ்சாதிக்கு ஓகேன்னு கேட்டு சொல். ஜோதி, ஓகே மீஜோ, ஐ எம் ரெடி. உங்க முடிவுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். மரா, ஜோதி தயார்னு சொல்லிட்டாடா. மச்சான், நீ வடிவா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருப்பேன் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமே உனக்கு, வாழ்றத காட்டிலும் சாகிறதுக்கு தான் அதிகம் தைரியம் தேவை. இறைவனுடைய துணை அதுக்குத்தான்டா மச்சான் தேவை. கடைசியாக ஒரு முறை அதுக்காக நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் மச்சான். உன்னுடைய பாலகன் நான் மறித்தால் உன்னுடைய கருணையான காலடியில் எனக்கு ஒரு இடம் தார். பாஸ், அங்க பாருங்க, அந்த ஸ்ரீலங்கர் ஏதோ முட்டி போட்டு ஜெபம் பண்ற. டோன்ட் வரி ஜாக்கி, இது அவன் பண்ற கடைசி பிரார்த்தனை. பண்ணட்டும் விடு, இதுல சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம், நீ என்ஜாய் பண்ணு. என்னுடைய தொப்புள் கொடி உருவான என்ற அன்பு மச்சானும் என்ற ஆப்பிரிக்க சிஸ்டரும் உம்மால் காப்பாற்றப்பட வேண்டும். போரில் இறங்கடா, ஒன்று விடுதலை அல்லது வீர மரணம். வாழ்க தமிழ், வளர்க உலக தமிழினம். Thank you.
Indian Major, so long I'm waiting for you. Come. Come and see. You idiot. Rascal, come on. I'll break your leg today. I'll break it. Come, I'll break it. Hey. Wait. Wait. Sutra, 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 I'll kill you! Sutra, don't shoot, baby! Don't shoot!
Give me my gun! Give me! Hey! Jyothi, who's that? Why are you looking at me? I'm going to kill you here. You're dead. காசு போன நிம்மதி எல்லாம் போச்சு. உன்னை விடுவனா? உன்னை வெட்டி அன்னைக்கு கூறு போட்டிருக்கணும். விட்டது என் தப்பே. ஏய் ஏ ஜோதி கவுண்டர், உன் கதை இன்னைக்கே முடிஞ்சுது. எத்தனை பேர் பார்த்துருப்பேன் நானு? உங்க ஒப்பந்த தலையை வெட்டன மாதிரி உன் தலையை போய் செல்ற போதுப்பா. ஜோதி, நீ இந்த கொடிய அரக்கு கையால தான் சாக போறியா? இல்ல Mm-hmm.
நல் மலராய் அதன் மனமாய் என் மனதில் புகுந்தாய்.